أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صدق الله مولانا العليم قال نبينا صلى الله عليه وسلم الجنة حرمت على الأنبياء حتى أدخلها وحرمت على الأمم حتى تدخلها الأمة صدق النبي صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மேலான உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்கள் மேலே செஞ்ச மகத்தான கிருபை, உன்னதமான மஜ்லிஸில் அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இடத்துல அமர வச்சிருக்கிறான். லா ஹவ்ல வ லா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். நல்லதும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது, பாவமும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது. அல்லாஹ் நாடினவர்களை கொண்டு நல்லதை செய்ய வைப்பான், அல்லாஹ் நாடினவர்களை கொண்டு கெட்டதை செய்ய வைப்பான். எங்களை கொண்டு நல்லதை செய்ய வைக்கிறான்னு சொன்னால் எங்கள் மேலே அல்லாஹ் அன்பு வச்சிருக்கிறான்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய பாக்கியம், உலகத்தில் சாதாரண ஒரு மனிதர் எங்கள் மேலே அன்பு வச்சுனாலும் சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படும். உலகத்தை படைத்து பராமரித்து போஷித்து ஆட்டி உருட்டி அடக்கியாலும் அல்லாஹ் எங்கள் மேலே பாசம் வச்சிருக்கான்னா நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்படும். சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப சந்தோஷப்படும். அல்லாஹ்வே சொல்லி தருகிறான், பலம்மா நசூமா துக்கிரூபிஹி. இன்னொரு ஆயத்தில் சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன நசூல்லா. இனைய மறந்த கூட்டத்தில் ஆகிறாய், அல்லாஹ் புத்தி சொல்லிதான், இனைய மறந்த கூட்டத்தில் நீங்கள் ஆகிறவான். அல்லாஹை பற்றி பேசுறதில்லை, அல்லாஹுடைய ஜிக்ர் இல்லை, அல்லாஹுடைய ஞாபகம் இல்லை, அல்லாஹுடைய சிந்தனை இல்லை, இப்படி நீங்க ஆயிரவானா? ஏன்னா திக்ர், அல்லாஹுடைய ஞாபகம், அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய சிந்தனை அவ்வளவு முக்கியம். ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்குதே அது உடம்புக்கு, நம்ம அல்லாஹுவை பத்தி பேசுறது, அல்லாஹுவை ஞாபகப்படுத்துறது, அல்லாஹுடைய திக்ர் இருக்குதே, இது உயிருக்கு சாப்பாடு. யார் அதிகமாக அல்லாஹுவை பேசுவாங்களோ, அல்லாஹுவை ஞாபகம் செய்வாங்களோ, தாயாக ஆகுவாங்களோ, வயசு போனாலும் கண்ணு பார்வம் மங்காது, காது கேட்கிறது அதை இளமையில் எப்படி கேட்டாரோ அவ்வளோதான் கேட்பார், முதுகு கூணாது, நரம்பு தளர்ச்சி உண்டாகாது, வயது போனால் என்னென்ன விலகினம் வருமோ ஒன்றும் வராது. ஏன்னா இவர் ஒரிஜினல் சாப்பாடு சாப்பிட்ருக்காரு. இந்த கிழங்கு, பருப்பு, வட்டக்காய், அதை திண்டு திண்டு அது சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு, உயிருக்கு சாப்பாடு தான் அல்லாஹ்வுடைய ஞாபகம். நிறைய பேருக்கு அல்லாஹ் கொடுக்கறது இல்லை. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பத்தி சொல்கிறான், யா யுஹன் நபி, ஓ நபியே, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா. ஷாஹிதாக அனுப்பியிருக்கிறோம், முபஷிராக அனுப்பியிருக்கிறோம், நதீரா எச்சரிக்கை செய்வோராக அனுப்பியிருக்கிறோம். பிறவங்களை நாங்கள் எப்படி ஆக்கியிருக்கிறோம்னா, வதாயன் இலல்லா, அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய தாயாக உங்களை ஆக்கியிருக்கிறோம். நபிக்கு அல்லாஹ் கொடுக்கிற பட்டம், நபியுடைய வேலை என்ன? அதுஉ இலல்லா, அல்லாஹின் பக்கம் அழைக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் நம்ம எதுவுமாக ஆகிறது லேசி, தாயி ஆகிறது கஷ்டம். வேற எதுவுமாக ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், லோயர் ஆகலாம், ஹாஃபிஸ் ஆகலாம், ஆலிம் ஆகலாம். ஏன்னா ஹாஃபிஸ் ஆகிறதுக்கு என்ன வருஷம்? ஒரு 3 வருஷம் ஆயிரும், சில 1.5 வருஷத்துல முடிச்சிருவாங்க. ஆலிம் ஆகிறனா 7 வருஷம். எதுவுமாக ஆகலாம், ஆனால் தாயி ஆகிறது கஷ்டம். ஏன்னா ஷைத்தான் எதுவுமாக ஆக விடுவான், தாயி ஆக விட மாட்டான். ஏன் தெரியுமா? ஆபித் ஷைத்தானுக்கு பயம், ஆனா ஷைத்தான் தாய்க்கு பயம். தாயாக விடுவான் அவ? ஆபித் பயம் ஷைத்தானுக்கு, ஆனா ஷைத்தான் யாருக்கு பயம்? தாய்க்கு பயம். அவ இப்படியான தாய்கள் உண்டாகிறதுக்கு ஷைத்தான் விடுவானா? கண்ணியத்துக்குரியவர்களே, தாவத்து கொடுக்கிறது
பாங்கு. பாங்கு வந்து தாவத், அது இபாதத் இல்லை. இப்ப பாங்கு சொல்ற ஒரு தாய் முஅஸ்ஸின், அவர் தாய் அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் வாங்கன்னு அழைக்கிறார். இந்த பாங்கு சத்தத்தை கேட்டவனே ஷைத்தான் எப்படி ஓடுறான்? ஹதீஸ்ல வருது, கால் பின்னுக்கு படுது, பாங்கு சத்தம் கேட்காத தூரம் ஓடுகிறான். ஏன்னா அந்த தாவத்துடைய வார்த்தை அவனால கேட்கல, ஓடுறான் அவ்வளவு வேகம், பின்னுக்கு காத்து போகுமா. ஹதீஸ்ல வருது, பின்னுக்கு காத்து போற அளவு வேகம் ஓடுவான். தாவத் தாய்க்கு ஷைத்தான் பயம், ஓடுகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மேல தக்பீர் கட்டியாச்சு, சொல்லுங்க இது இபாதத். இப்ப பயம், ஷைத்தான் வந்துருவானா கெடுத்துருவானா, என்ன குஷூதா போயிருமா, உலுவில்லா போயிருமா, ருகூல பயம், சுஜூதுல பயம். ஆபித் ஷைத்தானுக்கு பயம், சுஜூதுல கெடுத்துருவானா, நிலையில கெடுத்துருவானா, சலாம் கொடுக்க முடியும் கெடுத்துருவானா. அப்ப இபாதத் செய்யும் பொழுது ஷைத்தான் வந்துருவான். தாவத்து கொடுக்க போல ஷைத்தான் ஓடுகிறான். அதனால யார் அந்த மனித ரூபத்தில் வந்த ஷைத்தானும் சரி, உலகத்தில் அல்லாஹ்வால் படைத்த அந்த ஷைத்தானா இருந்தாலும் சரி, ஷைத்தான் பல ரூபத்தில் வர, புஷ்ஷின ரூபத்தில் வருவான், ஷெரோண்ட ரூபத்தில் வருவான், பிரச்சனை இல்லை, நம்ம பயப்படுறது இல்லை. யார் பயந்தா இன்னைக்கு? யாராவது பயந்து சரணனாயினாலா? ஒரு தாய் அல்லாஹின் பக்கம் அழைப்பவன், அவன் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டான். நம்மளும் அல்லாஹ்வும் பயப்படணும், நம்ம தாயாக ஆயிரணும். எவ்வளவு பயம் செய்தான் சஹாபிகளுக்கு, ஏன் தாய் ஆகிட்டான். ஒரு பெண் வந்தால் சொன்னா, யார சூழ்லா சல்லாஹ் அலைய செல்லம், நீங்க யுத்தத்தில் ஜெயித்து வந்துட்டதாக இருந்தா நான் ஒரு நேத்து கடை வச்சேன், வைக்கலாமனு கேட்டேன், செய்யலாமனு கேட்டான். நபி கேட்டாங்க, என்ன நேத்து கடை வச்ச? இல்ல நாயகமே, டப்பு அடிச்சு உங்க முன்னால சில வைத்துகளை படிக்க நான் நேத்து கடை வச்சேன். நபிக்கு தர்ம சங்கடமா போச்சாடி, இந்த நேத்து கடை போய் வச்சிருக்கிறாளே, எவ்வளவு நல்ல நேத்து கடை இருக்கா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இந்த யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சிட்டு வந்துட்டா நான் காபத்துல்லாஹ் உள்ளுக்கு ரெண்டு ரக்கா தொழுவ நேத்து கடை வச்சேன். தொழுகவா நாயகமே? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஹத்தீம் என்ற எல்லைக்குள்ள தொழு, அது காபத்துல்லாஹ் உள்ளுக்கு தொழுறது சமம்னாங்க. அப்ப தஸ்பீஹ் 4 ரக்காத், நோன்பு 2, தஹஜ்ஜத் இப்படி நியத்து வைக்கலாம். இந்த மாதிரி வச்சா தப்பு அடிச்சு பைத்து படிக்கிறேன். தப்புல ஒரு பக்கம் திறந்துருந்தா மற்ற பக்கம் மூடி இருக்குது, அது அடிக்கலாம். இந்த ரெண்டு பக்கமும் மூடி இருக்குதே, அது அடிக்க முடியாது. அப்ப நபி சொன்னாங்க, நேத்து கடை வச்சுட்டேன், உன் மேல கடமை ஆயிடுச்சு அடின்னாங்க. அவன் வாழ தப்பு அடிச்சு பைத்து படிச்சிருக்கிறான். அபு பக்கர் சித்திக் ரதியெல்லாம் வந்தாங்க, அவன் நிப்பாற்றமா தெரியல, பால் அடிக்கிறான். பிறகு வந்தாங்க அலி ரதி எல்லாம் தாளானும், அப்பவும் அவன் பால் அடிச்சிருக்கிறான். பிறகு உஸ்மான் ரதி எல்லாம் வந்தாங்க, அப்பவும் அவன் பால் அடிச்சிருக்கான், முடியற மாதிரி தெரியல. நான் உமர் ரதி எல்லாம் தாளானும், உமர் ரதி அல்லாஹு தஆலான் வந்த உடனே என்ன செஞ்சான்னா, ஒன்றுமே தெரியாத மாதிரி பயந்து கமக்கட்டுள்ளுக்கு அதை வச்சு அப்படியே உட்கார்ந்து இருந்தா. இன்னொரு விளக்கத்தை வந்து கீழே வச்சு அதுக்கு மேல உட்காந்துட்டு சும்மா இருக்கிறாளாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சிட்டாங்க, சொன்னாங்க, உமரே, மா எலீக ஷைத்தானன் சாலிகன் கத் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக யா உமர். உமரே, நீ போற பாதையில கூட ஷைத்தான் வர மாட்டான். உனக்கு முன்னால தமாஷோ கேலியோ தேவையில்லாத விஷயமோ ஒன்றுமே நடக்காது. நீ இந்த தெருவில் போறனா ஷைத்தான் அடுத்த தெருவில் போறான். எவ்வளவு பயம் உமர் ரதி அல்லாஹு தாலான் தாய், அல்லாஹுக்கு தான் பயம், வேற யாருக்கும் பயப்படல, பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் ஈமானை படிக்கிறதுக்கு தாயாக ஆகிறதுக்கு முன்னுக்கு வருவாங்களோ அவளை மகத்தான தர்பியத்தை கொடுப்பான். அவன் குதிரத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலம் என்ன, எல்லாத்தையும் தாய் ஆக்கிறோம், ஆபிதாக்கிற கூடாது, ஆபிதாக்கிறது லேசி. நபியுடைய கவலையும் என்ன, எல்லாத்தையும் தாய் ஆக்கிறோம், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், பார்த்த அந்த சிந்தனையில, பேசின அந்த சிந்தனையில, கிருமை செஞ்ச அந்த சிந்தனையில, ஏன் தாயாக ஆயிட்டேன்னு சொன்னா அவரை கொண்டு எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் உண்டாகிட்டு இருக்கிறான். யாரை பார்த்தாலும் சரி, அவருக்கு ஏதாவது உதவி செஞ்சாலும் சரி, நபி பேசினாலும் சரி, எல்லாம் இந்த நோக்கம் தாயாக ஆயிரணும். அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் முடிஞ்சு வந்தாங்க, ஒரு யுத்தம் முடிஞ்சு வரும் பொழுது ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க, தண்ணி இல்லை, சரியான கஷ்டமா போச்சு. இப்ப சொன்னாங்க, அலி ரதி அல்லாஹு தஆலா அன்ட, அலியே எங்கேயாவது போய் தண்ணி இருந்தா தேடிட்டு வாங்க. அலி அல்லாஹு தஆலா இன்னும் சஹாபியும் போனா தேடி பார்த்தாங்க, தண்ணி இல்லை, ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அப்ப ஒரு அம்மா வாரா, ஒரு ஒட்டகத்துல வாரா, நாலு பக்கமும் தண்ணி நிறைஞ்சி தண்ணி துரத்தி எடுத்துக்கிட்டு வாரா. அலி அல்லாஹு தஆலா கேட்டாலாம், தாயே தண்ணி எங்கேருந்து எடுத்துட்டு வாருன்னு கேட்டான், அல்லது தண்ணி இருக்கிற தூரம் எவ்வளோன்னு கேட்டான். அந்த அம்மா சொன்னா,
நேத்து இந்த நேரம் நான் அந்த இடத்துல நான் நேத்து இந்த நேரம் நான் அந்த இடத்துல எந்த இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல அப்படின்னா ஒரு நாள் தூரம் டைம் இல்ல இல்லையா டைம் இருந்தா சொல்லிருப்பாங்க ஒரு பத்து மணி நேரம் போட சொல்லுவோம் நேத்து இந்த நேரம் நான் அந்த இடத்துல என்ன பார்த்தா ஒரு விவரமான பொண்ணா இருப்பாளே அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே ஏதாவது விஷயத்தை சொன்னாங்க கேட்டாங்க தாயே கொஞ்சம் தண்ணி குடிப்பியான்னு கேட்டாங்க சரி எடுத்துக்கோங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க நீ கொஞ்சம் கூட போதும் நபி என்ன செஞ்சாங்க இருக்கிற தோல் துருத்திகள்லாம் கொண்டு வர சொன்னாங்க இந்த அம்மாக்கு என்ன சொன்னாங்க தண்ணி ஊத்த சொன்னாங்க நபி கையை வச்சிருக்கிறான் நபியுடைய கையில தண்ணியை ஊத்துறாங்க கையில படுற தண்ணி வேற கீழே விழுற தண்ணி வேற ஒருத்தொருத்தி நிறைஞ்சிருச்சு ரெண்டு மூணு இருக்கிற எல்லா சாமான்களும் நிறைஞ்சிருச்சு பாத்திரமும் நிறைஞ்சிருச்சு ஆனா அம்மா ஊத்திட்டு தான் இருக்கிறான் எல்லாம் முடிஞ்சு போச்சு நபி கேட்டா தேவையெல்லாம் முடிஞ்சிருச்சா முடிஞ்சு போச்சு அப்ப அந்த தாயிட்ட சொன்னாங்க போதுமான்னு இப்படின்ற தண்ணி நிறைய இருக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த பொம்பளை சொன்னாலாம் ஒன்னும் இவர் நபியா இருக்கும் அல்லது சூனியக்காரனா இருக்கும் நவுசுபில்லாஹ் முடியல தண்ணி அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம் சஹாபிகளே ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தேன்டா ஹதியா கொடுங்க தண்ணி தந்தா இல்லையா தண்ணி ஒரு சொட்டு இருக்கல்லே நபியுடைய முபாரக்கான கையில இருந்து சொட்டி தண்ணி அது இருந்து நபி சொல்றாங்க ஏதாவது ஹதியா கொடுத்தாங்க இவளுக்கு இன்னும் ஆச்சரியம் தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கல்ல ஹதியா வேற எல்லாம் ஈச்ச பொருள்களை சேர்த்தாங்க இருக்கிற கொழுப்பு அது மாவு எல்லாரும் சேர்த்து ஒரு ஹதியாவும் கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல நபி சொன்னாங்க அவன் அட்ரஸ் எடுத்து வச்சுவோம் எந்த ஏரியா எந்த கிராமம் எங்க இருக்கிற அதுக்கும் எடுத்து வச்சுவோம் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாங்க சில நாட்களுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏரியாவுக்கு போனாங்க அந்த ஏரியாவை என்ன செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு அழைச்சாங்க யுத்தம் செய்ய நிலைமை உண்டாச்சு யுத்தம் செஞ்சாங்க கேட்டு கேட்டு யுத்தம் செஞ்சாங்க இது என்ன ஊர் இது என்ன பேர் இது என்ன கிராமம் இது எந்த குடும்பம் அவெல்லாம் கேட்டு 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 யுத்தம் செய்யும் பொழுது எல்லா காபிர்களும் பயந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பெண் இருக்கிற அந்த ஊரை கேட்ட உடனே சூசல்லா சொன்னாங்க இது எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குதே ஆமாம் நாயகமே ஒரு தடவை தண்ணி தந்தாலே அந்த ஊருக்கு நான் அபயமளித்து விட்டேன் யாரும் உள்ள போக கூடாது யாரையும் தாக்க கூடாது அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் பயந்து பெண்கள் எல்லாம் பயந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் பயந்து எப்ப தாக்குவாங்களோ எப்ப தாக்குவாங்களோ சஹாபிகள் எப்ப உள்ளுக்கு வருவாங்களோன்னு பார்த்தா எந்த தாக்குதலும் இல்ல எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான் காரணம் புரியல கடைசியில விளங்கிச்சு இந்த அம்மாக்கு நபி உத்தரவு கொடுத்திருக்கிறான் நான் தண்ணி கொடுத்ததினால உள்ளே வரக்கூடாது தாக்க கூடாது இவருக்கு வந்த சந்தோஷத்துக்கு இல்லை இல்லை எப்படிப்பட்ட மாமனிதர் அப்படியே சொட்டு தண்ணி கூட முடியல அது மட்டும் இல்ல ஹதியாவும் தந்தாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு என்னுடைய ஊரை அந்த தண்ணி கொடுத்ததினால அபயம் அளிச்சிருக்கிறாங்க சொன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு மனிதன் தான் இது சூனியக்காரன் அல்ல இது ஒரு நபி அதனால ஊர்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையும் கூப்பிட்டு தாமத்து கொடுத்தாராம் இத பாருங்க நீ நினைக்காதீங்க உங்களுக்கு பயந்தோ அல்ல வேற ஏதோ காரணத்துக்காக நீ நபி உள்ளுக்கு வரலன்னு வராத காரணம் என்ன இந்த விஷயம் தான் செய்திய இப்படிப்பட்ட ஒரு மாமனிதனுடைய கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வர்றதை தவிர வேற எந்த நன்றி உபகாரம் எங்களால் செய்ய முடியாது வாங்க எல்லாம் போகணும்னு சொல்லி அந்த தாய் முழு ஊரை மறைத்துக் கொண்டு வந்து நபியுடைய கையை பிடிச்சி இஸ்லாத்து தலைவினா நபியுடைய கவலை தாயாக ஆகிறோம் எல்லாமே ஆனாடு தான் பெண்ணா இருந்தா தாவத்து கொடுக்கணும் நம்ம மட்டும் அமல் செய்யறது இல்ல நம்ம மட்டும் இன்பம் அடைகிறது இல்ல நாம் பெற்ற இன்பகம் இவ்வையகம் அடைய வேண்டும் எல்லாம் எல்லாத்துடைய கவலை அதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பமும் அதுதான் தாய்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலிமாய் வேற யாருக்கும் கொடுக்கறதும் இல்லை ஈமான் பிரச்சனை இல்லையா நம்ம அல்லாஹ் பத்தி பேச பேச என்னாவும் அல்லாஹ்வுடைய வல்லமை உள்ளத்துல வரும் நல்லா விரும்ப மாட்டானா நம்ம இன்னைக்கு அல்லாஹ் பத்தி பேசாம அல்லாஹுடைய வல்லமையை பேசாம அல்லாஹுடைய குதிரத்தை பேசாம அல்லாஹுடைய சக்தியை பேசாம அல்லாஹுடைய கம்பீரத்தை விளங்காம யார் யாருடைய மஹ்லூக்குடைய வல்லமைய சக்தியை உள்ளத்துல வச்சிருக்கோம் அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுவான் கல்புல் மூமினி அரிசுல்லா இந்த கல்பு இருக்கிறது அல்லாஹுடைய அரிசி இது அல்லாஹ் வைக்க வேண்டிய இடம் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அவன் இருக்கிற அணுகுண்டை வச்சு 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 நாசமா போய்விட்டோம் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை சகோதரர்களே எந்தக்கும் இந்த சக்தியும் இல்லை எல்லாம் மஹ்லூக் பச்சை மண்ணு ஒன்று கொண்டு ஒண்ணு நடக்காது அல்லாஹ் தான் எல்லாம் அல்லாஹிடத்துல தான் எல்லாம் அல்லாஹவை கொண்டுதான் எல்லாம் நாங்க ஒண்ணும் இல்ல எங்களிடத்துல ஒன்றும் இல்லை எங்களை கொண்டு ஒண்ணும் இல்லை அல்லாஹவை கொண்டுதான் எல்லாம் பேசும் அதிகமாக பேசும் இல்ல சந்தேகம் வரக்கூடாது அவன் தான் ஹயாத் ஆக்கிறவன் தான் மௌத் ஆக்கிறவன் நோயை கொடுக்கறது அதெல்லாம் சோத்தை கொடுக்கறது லாபம் நஷ்டம் இன்பம் தும்பம் எல்லாம் அவன் கையில தான் கொஞ்சமா சந்தேகம் வந்துடக்கூடாது ஆசிமுடு வாயில் ஆசிமுடு வாயில் வந்து கேட்டானா இல்லையா மக்கி போன ஒரு எலும்பு துண்டை எடுத்துட்டு வந்து இப்படியே செஞ்சு ஊதினானா ஒருத்தர் செத்துட்டாரு அவரை பத்த வச்சாச்சு
அவட உடம்புல இருக்கிற எலும்பு அது நபியிடத்துல இப்படி செஞ்சு ஃபூன் ஊதி முகமதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க அல்லாஹ் என்ன இதையும் எழுப்பாட்டுவானா கியாமத்துல அப்படின்னு கேட்டான். உதாரணம் சொல்லி கேட்டான் ஆசிபுனு வாயில், உதாரணம் சொல்லி கேட்கிறான் என்ன இதையும் எழுப்பாட்டுவானா. நாயகமே அவனை படைச்சத மறந்து அவங்களுக்கு உதாரணம் காட்டுறானா? உக்கி மக்கி போன இந்த எலும்பை மல்லாக எழுப்பாட்டுவானா இந்த அவன் கேட்கிறானா? முத அவன் யாருன்னு அவனுக்கு சிந்திக்க சொல்லுங்க. நாங்க யாருங்க? நம்ம ஆரம்பத்துல 20 வருஷத்துக்கு முந்தைய எங்க இருந்தோம், 50 வருஷத்துக்கு முந்தைய எங்க இருந்தோம், தாயிர வயிறு அதுக்கு முந்தைய எங்க இருந்தோம்? அட்ரஸ் இல்லாத ஆக்கத்தான் நாங்க எல்லாம். அதை நான் சொல்லலை, நான் சொல்றதுக்கு தகுதியும் இல்லை. நீ என்ன எந்த பொருள் என்று சொல்ல முடியாத ஒரு காலம் இருந்ததே. மரத்தில் இருந்தமா, அரசியல் இருந்தமா, மாவுல இருந்தமா, எங்க இருந்தோம் நாங்க? அல்லாஹ் ஒன்றுமே இல்லாமல் எங்களை உற்பத்தி செய்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. அல்லாஹ் சகலத்தையும் செய்யறான், இதுல யக்கீன் வந்துடணும். சந்தேகம் ஒரு துளி அளவு கூட வந்துடக்கூடாது. அல்லாஹ் தாங்க மாட்டான். அமல்ல விலகின வரலாம், அமல்ல மக்கி போயிருக்குது. அவர் பைத்துல் முக்கத்தஸுக்கு பக்கத்துல அந்த ஊர்ல ஒரு இத செவத்துல சாஞ்சிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, கொண்டு போயிருந்தாங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி. பிறகு அவட கழுதையை கட்டி வச்சிருந்தாங்க, அப்படியே சாஞ்சி அவனோட ரொட்டியை துண்டு துண்டாக பிச்சு போட்டாங்க, அதுல தண்ணியில போட்டாங்க. போட்டுட்டு யோசிக்கிறாங்க, இப்படி எல்லாம் மக்கி போயிருக்குதே, இப்படி எல்லாம் இல்லாம ஆயிருக்குதே, அல்லாஹ் எப்படி எழுப்பாட்டுவான்? இங்க மௌத்தா போன ஆக்களை எப்படி எழுப்பாட்டுவான்? இது அல்லாஹுக்கு பிடிக்காது. யாராக இருந்தாலும் சரி, வேற மத்த விஷயம் வேற, ஆனா ஈமான் பிரச்சனை. சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்துல யக்கீன் வந்துடணும். சகலதையும் செய்யறது அல்லாஹ். எப்படி காற்றை வீச செய்வது யாரு? யாருங்க? அல்லாஹ் என்றாலும் அப்படி வருதா வாயில, உள்ளத்துல வருதா? காற்றை வீச செய்வது அல்லாஹ்ன்னு உறுதியா சொல்றோம் இல்ல, பிறகு உள்ளத்துல வருதா? என்றாலும் நான் ஒரு சப்போர்ட் ஒண்ணு கொடுக்கிறேன் அப்படி வருதா? இல்ல. சூரியனை கொண்டு வருவது அல்லாஹ் என்றாலும் அப்படி சொல்றோமா? 100 அல்லது 200 அல்லாஹ் தான். மலையை வே வைப்பது அல்லாஹ் என்றாலும் அப்படி வருதா? இல்ல. என்ன சாப்பாடு கொடுக்கிறது அல்லாஹ் என்றாலும், அது என்ன என்றாலும், எப்படி சூரியனை கொண்டு வரதுக்கு எங்களுக்கும் அந்த சூரியனுக்கும் சம்பந்தமே இல்லையோ சகோதரர்களே, அதே போலதான் சாப்பாடும் அல்லாஹ் தான். காற்று, சூரியன், மழை, அதே போல விவசாயம், இதெல்லாம் எப்படி 100 அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோமோ அதே போலதான் ரிஸ்க் விஷயத்திலையும். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அல்லாஹ் ரிஸ்குஹா. அல்லாஹ் தான் சாப்பாடு கொடுக்கிறது, யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் தான் ராஜிக். அல்ல, எப்படிப்பட்ட ராஜிக் தெரியுமா? நம்ம ஒரு சொட்டு தண்ணி இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் மௌத்தாக்குறது இல்லை. சக்கராத்துல கையும் வேலை செய்தில்ல, காலும் வேலை செய்தில்ல, மூச்சு மட்டும் வேலை செய்தில்ல, மூச்சு மட்டும் வேலை செய்து மத்த ஒண்ணுமே வேலை செய்தில்ல, கையும் வேலை ஒண்ணுமே இல்ல, இருந்தாலும் இவருக்கு சாப்பாடு எல்லாம் எழுதி இருக்கிறான். மூக்கால பட்டைய போட்டு ஊத்துறாங்க. எந்த டாக்டர் சொல்லிக்கிறான் டைமுக்கு டைம் நெஸ்டோமோல் கொடுக்க சொல்லி. நாம என்ன சொல்றோம் தெரியுமா? நீ எடுத்து குடிக்காதே. அல்லாஹ் எப்படிப்பட்ட வாசிஸ் தெரியுமா? நீ சக்கராத்துல இருந்தாலும் ஒரு செட் ஒரு சொட்டு நெஸ்டோமோட் இருக்கும் வரைக்கும் உயிர் பிரியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட வாசிஸ். அல்லாஹ் கஞ்சன் இல்லை, அல்லாஹ்வுடைய கதானால பஞ்சம் இல்லை. சக்கராத்தில் இருக்கும் பொழுது சாப்பாடு கொடுப்போம் தான் அல்லாஹ். அப்ப நம்ம மத்ததெல்லாம் எப்படி நினைக்கிறோமோ அதே போலதான் இதை நினைக்கணும். என்றாலும் இன்று இல்லை, அது ஷைத்தானுடைய வார்த்தை. சொன்னாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் என்றாலும் இந்த வார்த்தை அது ஷைத்தானுடைய கதவை திறக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்தா ஹுசைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தேகம் வந்துருச்சா? நூறு வருஷம் மௌத்தாக்கிட்டான். யார? ஹுசைர் அலைஹிஸ்ஸலாத்து.
சந்தேகம் வந்துருச்சு, அல்லாஹ் எப்படி ஹயாத்த மௌத்தாக்குவான், எப்படி உயிர்ப்பிப்பான், ரப்புக்கு பெரிய காரியமா, ஒன்றும் இல்ல, சந்தேகம் வந்துருச்சு. ஒரு நபி அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான், 100 வருஷம் மௌத்தா போனான், எல்லாம் உடம்பு எல்லாம் கராம், ஒன்றும் இல்லை, 100 வருஷம் தான், ஒன்றும் இல்லை. ஒரு மலாய்க்கா வர 100 வருஷத்துக்கு போறோம், முதலாவது மூளைய படைக்கிறார், மூளைய, அதுக்கு பிறகு கண்ணை திறந்து விடுறார், மூளை யோசிக்குது, கண்ணு பாக்குது, யாருட உதயர் அலிஸ்லாத்துட மக்கி போன எலும்பெல்லாம் முத உறுதியாகுது, 100 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, எலும்பெல்லாம் மக்கி போய் உக்கி போய் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது, கண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு, மூளை சிந்திக்குது, அதுக்கப்புறம் என்ன, மாமிசம் எல்லாம் சேருது, அதுக்குள்ளால கிட்னி இருக்குதா இல்லையா, மாங்காய், பிறகு என்ன இருதயம், அதெல்லாம் சேருது, பிறகு தோல் வந்து மூடுது, பிறகு அதுக்கு மேல முடியெல்லாம் வருது, இப்படி பாக்கலாம். ஒரு மலாய்க்கா வாரார், ஒரு மலாய்க்கா வாரார், வந்து கேட்கிறாரு, கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் தூங்கிருப்பீங்க, எவ்வளவு நாள் தூங்கிருப்பீங்க, பாக்குறாங்க நேரம் அசருடைய நேரம், இப்ப நான் லோஹர்ல தானே தூங்கினேன், அப்ப அசர், அப்ப கொஞ்ச நேரம், லபிஸ்து யௌமன் ஔ பால யௌம், கொஞ்ச நாள் ஒரு நேரம் அல்ல, ஒரு நாள் நான் தூங்கினேன், பால பல் லபிஸ்த மியத ஆம், இல்ல இல்ல, நீங்க 100 வருஷம் தூங்கி இருக்கிறீங்க, சந்தேகமா இருக்குதே, ஏன்னா சாப்பாடு பாக்குறாங்க, பிச்சு போட்ட ரொட்டி தண்ணியில ஊறி இல்ல, 100 வருஷம் பிச்சு போட்ட ரொட்டி துண்டு அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டு ஊறி இல்ல, அப்படியே இருக்குது, சந்தேகம் கூடிருச்சு, என்னடா 100 வருஷமா ரொட்டி துண்டு ஊறாம இருக்கான், இப்ப சந்தேகம் வந்துருச்சு, அந்த மலாய்க்கா சொல்றாரு, தொந்தூர் இல ஹிமாரிக், அப்ப கூட கழுதைய பாருங்க, கழுதல அட்ரஸும் இல்ல, அந்த எலும்பு கூடு மட்டும் அப்படியே இருக்குது, கழுதைய பார்த்த உடனே எலும்பு எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது, பிறகு சதை வந்து ஒட்டிக்கிறது, பிறகு வந்து தோளால மூடிபடுது, பிறகு வந்து தோளால மூடிபடுது, பிறகு உயிர் வருது, அந்த கழுதை கத்திச்சாம் கியாம தொங்கி விட்டதா என்ன, உயிர் வந்த உடனே உசைர் அலை சலாத்துக்கு உறுதியாக யக்கீன் வந்துச்சு, என்ற ரப்பு என்னை உண்மையிலேயே 100 வருஷம் படுக்க வச்சுட்டான், அவ்வளவு பெரிய தாக்கத்துள்ளவன் அல்ல, உசைர் அலை சலாத்துக்கு விளங்கிருச்சு, யாழ்லா என்னை மன்னிச்சுக்கோ ரப்பே, ஓண்ட வல்லமையில ஓண்ட குதிரத்துல ஓண்ட சக்தியில சந்தேகப்பட்டுட்டே, என்ன செய்யறாங்க, போறாங்க ஊருக்கு, 100 வருஷத்துக்கு போறோம், ஊர தெரியல, வீட தெரியல, எல்லாம் அடையாளம் மாறி, எங்க நம்ம 100 வருஷம், 5-10 வருஷத்துக்கு பின்னால ஊருக்கு வந்தாலே என்னென்னவோ மாறி இருக்குது, பஜார் மாறி, வீடு மாறி, தெரு மாறி, என்னென்னவோ மாறி இருக்கு, நமக்கு அடையாளம் தெரியல, 100 வருஷத்துக்கு வந்தா மாதிரி ஒரு அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போயிட்டான், கதவை தட்டினான், 120 வயது ஒரு கிழவி, யாருன்னு கேட்டான், கண்ணு ரெண்டு இல்லை, கால் சப்பானி, நான் ஹுசைர் வந்திருக்கிறேன் அப்படின்னா, ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம், ஹுசைரா பொய் சொல்லாத, அவர் தான் எப்பயோ போயிட்டு அவர் என்னமோ ஆயிருப்பாரு, பொய் சொல்லுவானா, உண்மையிலே ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கான், அப்படியா, அப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், சரியா, ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னா துஆ செஞ்சா உடனே கபூலாம், ஏன்னா கண்ணு உடனே வந்துருச்சுன்னா நான் ஒத்துக்கிருவேன், நீங்க ஹுசைர் அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படின்னு துஆ செஞ்சா, யாருலா கண்ணை கொடுத்துரு அப்படின்னு, உடனே கண்ணு வெளிச்சம் வந்துருச்சு, வல்லாஹி இன்னக லஅந்த உஸைர், அல்லாஹ் மேல சத்தியமாக நீங்க உஸைர் தான், எந்த சந்தேகமும் இல்லை, நீ யாருமா, 120 வயசு, நீ யாரு, உஸைரே நீங்க போகும் பொழுது நான் வீட்டுல இருந்த அடிமை, 20 வயசு, இப்ப எனக்கு 120 ஆயிருச்சு, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை, 40, ஓடி போனாலும் பஜாருக்கு இவங்களும் போனாங்க பின்னால,
அங்க போனா ஒரு வயதான கூட்டம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு, வயசு போன கூட்டம் உண்டு. அதுல 118 வயதுள்ள ஒரு வயதாளி உட்கார்ந்திருந்தார், 118 வயது. இந்த அம்மா போய் சொன்னாலாம், மகனே உன்னோட வாப்பா வந்திருக்காரு உதய். வாப்பாவை பார்த்தா பொடியன், மகன் 118 வயசு போட்டு இழந்தாரு, வாப்பா 40 வயசுக்கு இளவன். வாப்பா என்ன சொல்றீங்க, வாப்பெல்லாம் எப்பயும் மௌத்தே, எனக்கு 118 வயசு, வாப்பா இப்படி இருக்க முடியும், வாப்பா பொடியமா இருக்கிறார். ஆச்சரியமான குடும்பம், இதை நம்பலாம் என்னால. அப்ப சொன்னாலாம், அப்படியா, நான் நம்பணுமாக இருந்தா இந்த வாப்பாவுடைய முதுகுல ஒரு அடையாளம் இருந்துச்சு, அதை பாக்குறேன். உசைர் அலை சலாத்து வசலாம் தன்னுடைய ஜுப்பாவை கழட்டி காட்டினாங்க, பின்னுக்கு அந்த அடையாளம் இருந்துச்சு. வல்லாஹி இன்னக லஅந்த உசைர், அல்லாஹ் மேல சத்தியமாக என்னுடைய தந்தை உசைர் அலை சலாம் தாண்டி கட்டி பிடிச்சாலும் தான். வாப்பாக்கு எத்தனை வயசு, 40, மகனுக்கு 118. இவங்க போகல, மகனுக்கு 18 வயசு. ஊர் மக்கள் எல்லாம் சொல்லணுமே, உதய அலிசலாம் வந்து ஊர் மக்கள் எல்லாம் போய் சொன்னாங்க, உதய அலிசலாம். அவங்க பார்த்தா 118, 120, 130, இவங்க 40. நம்பல, இது எப்படி நம்புறதுண்ணா? சரி, என்ன செய்யணும்? உசைர் அலைசலாத்தை தவிர வேற யாருக்கும் தௌராத் பாடம் இல்லை, அவர் தௌராத் எங்களுக்கு ஓதி காட்டணும். அது மட்டும் இல்ல, தௌராத்து உண்மையான தௌராத்தை புதைச்சி வச்சிருக்கிறாங்க, அந்த இடமும் உசைருக்கு தான் தெரியும், அதையும் அவர் காட்டணும் எங்களுக்கு, அப்பதான் நாங்க ஈமான் கொள்வோம். உண்மையிலே தௌராத் கொஞ்சம் மறந்துருச்சு, வானத்தில் இருந்த நட்சத்திரங்கள் வந்தது, உள்ளத்தை தடாவிட்டு போச்சு, உடனே தௌராத் அப்படியே ஓதி காட்டினார். பிறகு என்ன செஞ்சாங்க, தௌராத்தை புதைச்ச இடத்தை காட்டினாங்க. மேலான பெரியாரிலே சகோதரர்களே, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஆச்சரியமான குடும்பம் இது, வாப்பாவுக்கு 40 வயது, பிள்ளைக்கு 118 வயது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமான்ல சந்தேகம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் விடுறதில்லை, ஈமான்ல சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏன் பொஞ்சாதிக்கு நான் வந்து கணவனை ஒழிய ரப்பு இல்லை, ஏன் புள்ளங்களுக்கு நான் வந்து வாப்பாவை ஒழிய ரப்பு இல்லை. இதுதான் ஈமான், இதுதான் யக்கீன். ஆனா இதுக்கு மாட்டமானதான் பின்னு அங்க சொல்லி கொடுக்கிறது. என்னது? பசு பால் தரும், பசுவா பால் கிடைக்குது இல்லை, பசுக்கும் பாலுக்கும் சம்பந்தமே இல்லை. தாயும் தந்தையும் முன்னணி தெய்வம், போச்சா? புள்ளைக்கு சின்ன வயசுல பூத்துற, அவட உமா பாப்பா தான் தெய்வம், சாரி. பொஞ்சாதிக்கு கணவனே கண் கண்ட தெய்வம், சரி, நல்ல பசுந்து, அவங்க தெய்வமேன்றான். இந்த மாப்பிள்ளை இல்லாட்டி போச்சு, சரி, மாப்பிளை என்ன சொல்லி கொடுக்குற? செய்யும் தொழிலே தெய்வம். அல்லாக்கு என்னப்பா வேலை? தாயின் தந்தை முன்னணி தெய்வம் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாச்சு, பொஞ்சாதிக்கு கணவனே கண் கண்ட தெய்வம் சொல்லி கொடுத்தாச்சு, கணவனுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லி கொடுத்தாச்சு, பிறகு என்ன வேலை அல்லாக்கு? செய்யற தொழில் தெய்வம் இல்ல, கணவன் கண் கண்ட தெய்வம் இல்ல, பிள்ளைங்களுக்கு உமா பாப்பா தெய்வம் இல்ல, அல்லாஹ் காப்பாற்றணும். அத்துணை பேருடைய ரப்பு அல்லாஹ். இவனை பத்தி பேசுற தாயாக ஆகிட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவான், சுபஹான் அல்லாஹ், எவ்வளவு சந்தோஷப்படுவான், எவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் கொடுப்பான். வேற யாருக்கும் அந்த கூலி இல்ல, அல்லாஹோ பத்தி பேசுற தாய்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலியை தவிர, ஹயாத்திலையும் தான் மௌத்திலையும் தான், எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் கொடுப்பான். ஒரு தாய் மௌத்தாயிட்டான், அல்லாஹ் அக்பர், மலாய்க்கத்து மார்களை அனுப்பி அல்லாஹ் கொடுப்பாட்டான். அன்னதார் ரதி அல்லாஹு தாலா குளிச்சு கொண்டிருக்கிறான், சரியாக குளிக்கல, ஏளான் சத்தம் கேக்குது, யா ஹைலல்லாஹ் இர்கபி வயா சவாபில்லாஹ் இர்கபி அன்னஜா அன்னஜா. இவ்வளவுதான் சஹாபியுடைய காலத்துல பயான். வாங்க உடனே, தீனுக்கு இஸ்லாத்துக்கு தேவை இருக்குது, குளிக்க கூட இல்ல, ஓடி வராங்க, யுத்தத்துல கலந்து கொள்றாங்க, ஷஹீத் ஆகிறாங்க. அவர்களை குளிப்பாடினது மலாய்க்கத்துமார்கள். தாயா இருங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போய் மூத்தா போயிருங்க, குளிப்பாட்ட ஆள் இல்லையா, தேவையில்லை, மலாய்க்கமார்கள் குளிப்பாட்டுவாங்க. இன்னும் சொல்ல போனா, எங்களை தூக்கி கொண்டு போக தேவையில்லை ஆள், அல்லாஹ் மலாய்க்கத்துமார்களை கொண்டு எங்க ஜனாசாவை தூக்கி கொண்டு போய் நல்லடக்கம் செய்ய வைப்பான். சாதி முன் மாதிரி அல்லாஹ் தாலா அம்பு பட்டு இரத்தம் வந்து கொண்டிருக்கு, ரத்தத்தை பார்த்து சொல்றாங்க நில்லுன்னு,
நின்றுச்சு அப்படியுமா? ரத்தம் வந்து கொண்டிருக்குது. நபி எவ்வளவு இறக்கணும் அவங்களோட மஸ்ஜிது நபவிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கூடாரம் அடிச்சு அவங்க வச்சுக்கிட்டாங்க. அடிக்கடி போய் பார்க்க, சாது பின் முஆத் மிகப்பெரிய ஒரு சஹாபி, மதீனாவுடைய தலைவர், சொன்ன ரத்தம் நின்று நிக்குது. அல்லாஹ், ஈமான், இதான் ஈமான், இதான் யக்கீன். இது விளங்காது, பாடுபடாம விளங்காது, வராம விளங்காது. அல்லாஹ் மிகப்பெரிய சஹாபி, மிகப்பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹ் ரொம்ப இறக்கம். துவா செஞ்சாங்களாம், யா அல்லாஹ், குறைஷிகளோட இதற்கு பிறகு யுத்தம் இல்லைன்னா என்னை மௌத்தாக்கி, யுத்தம் இருக்குன்னா என்னை மௌத்தாக்கிறார். வாழ்வதும் சாவதும் தீனுக்காக, ஈமானுக்காக. சுபஹானல்லாஹ். வேற தோட்டம் துறவோ அல்லது பெரிய வாகனம் வாங்கி ஒண்ணுமில்லை, குறைஷிகளும் யுத்தம் இருக்கா மௌத்தாக்கிறாரே, யுத்தம் இல்லைன்னா என்னை மௌத்தாக்கிறே. சுபஹானல்லாஹ். உள்ளம் வெடித்தது, அல்லாஹ்விடத்துல போய் சேர்ந்துட்டான், ஷஹீதாயிட்டான். அதற்கு பிறகு சரித்திரத்தில் எழுதுறாங்க, யுத்தம் நடக்கல. எத்தனை யுத்தத்துக்கு நபி போனாங்க, யுத்தம் நடக்கல. யுத்தம் இல்லாமலே வெற்றி, ஃபத்ஹு மக்கா வெற்றி, தபூக் வெற்றி, யுத்தம் நடக்கல. துஆ கபூலாக்கிட்டான். வாராங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மம்மா தஹாதல் யௌம், யார் இன்னைக்கு மரணித்தது? இஹ்தஸ்தலஹு அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கி விட்டதே நாயகமே, அந்த மாமனிதன் யாரு? அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிருச்சு, ஓடி போனாங்க அந்த கூடாரத்துக்கு. அந்த கூடாரத்துக்கு வெளியே ரத்தம் ஓடி வந்துகிட்டு இருக்கு, கதவை தாண்டி இரத்தம் வந்து கொண்டு இருக்கு. உள்ள போய் பார்த்தா சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா ஷஹீதாக இருந்தாங்க. ஜனாசாவ தூக்கி கொண்டு போறாங்க, சஹாபிகள் சந்தூக தூக்கிட்டு போறாங்க, ஆனா எந்த பாவமும் இல்லை. கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் பகா அலைஹி அம்லா, சாத் இந்த சந்தூக்கல இருக்கறானா இல்லையா நாயகமே? எந்த பாவமும் இல்லையே, சும்மா சந்தூக போகுது, மையத்தை எவ்வளவு பாரம், எந்த பாரமும் இல்லை. அவங்க ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க, நீங்க போங்க. நபி அந்த ஜனாசாவுக்கு பெரும் விரலா நடந்தாங்க, கால கீழே வைக்கிறதுக்கு இடம் இருக்கல நபிக்கு. உண்மையான இறை நேசன், அல்லாஹ்வுடைய கலிமா, ஏலாயே கலிமத்துல்லாஹ், உயரணும் என்பது அல்லாஹ். ஜனாசாவை தூக்கிட்டு போக தேவையில்ல, மலாய்க்க மாதிரி அனுப்பிடுவோம், தாயிகளுக்கு கொடுக்குற அல்லாஹ் வேறு. ஏன்னா எல்லா அமலையும் கஷ்டப்பட்டு ஈமான எடுத்து அதற்குள்ள போடுறாங்க, பிறகு அல்லாஹுடைய அரிசி நடுங்குது. இப்ப நம்ம அமலை போட்டிருக்கு, சும்மா சும்மா போட்டிருக்குது. பின்னாலேயே வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால தூங்கிட்டு இருக்கிறாங்க, மரத்தில் மாட்டி இருந்த வாழ உருவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மொழிப்பு வந்துச்சு. உடனே கேட்டானா, மையம் நவுக்க மின்னி, ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை தொட்டும் இப்போ உங்களை பாதுகாக்கிறது யாரு? நேருக்கு நேர் ஒன்று, சாபியெல்லாம் தூரத்தில் தூங்குறாங்க, முன்னால கையில வாள், அல்லாஹ் நடுங்கி அப்படியே வாழ்க்கையில் வந்துருச்சு. ஈமான், ஈமானுக்குள்ள அல்லாஹ் போடணும், அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை, போடணும் ஈமானுக்குள்ள. பிறகு பாரு, அல்லாஹ் ஒரு அரசு நடுங்குதா இல்லையா? அப்படி இல்லைன்னா துப்பாக்கி குண்ட வச்சுக்கிட்டு ஒண்ணு நடக்காது. ஒரு பட்டிக்காடான் நாட்டுக்கு வந்தான், டவுனு வந்து பார்த்தா விக்கிறாங்களாம், பெரிய காடு காடா இருக்கு. என்ன முதலாளி அது? அது தம்பி, துப்பாக்கி குண்டு அது, அது என்ன நடக்கும்? அதால யானையும் கொள்ளலாம், சிங்கத்தையும் கொள்ளலாம், திமிங்கிலத்தையும் கொள்ளலாம், மனுஷனையும் கொள்ளலாம். அப்படியே முதலாளி, எனக்கு ஒரு காடு கொடுங்களே அப்படின்னு 12 dozen உள்ள காடு போயிட்டான். ஊர்ல போயிட்டு எல்லாத்தையும் குடிக்க, வாங்க நல்ல சாமானு கொழந்திருக்கிறேன், யானையை கொள்ளும், சிங்கத்தை கொள்ளும், நம்ம தொல்லை எலி தொல்லை முடிஞ்சு போச்சு. ஏன்னா விவசாயம் செய்யறவங்க அங்க ரொம்ப எலி, காட்டு எலி, பெரிய தொல்லை, அதனால நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சந்தோஷம். அது என்ன என்ன நாட்டாம, அவர் தான் நாட்டாம. என்ன இங்க பாரு, இதெல்லாம் அடிச்சுன்னு வச்சுக்கோ, யானையும் சாவுமா, அவ எலி, எல்லாத்துக்கும் சந்தோஷம்.
பிராவு முழிச்சிருக்கிறாங்க எலி வரக்காட்டு. எல்லா ஊர் மக்கள் எல்லாம் நாட்டு அமைல பஞ்சாயத்து தலைவர் சொன்னா கேட்காம இருக்க முடியல, எல்லாமே சந்தோஷமா இருக்கான். எலி போகுது அடிச்சா பாத்துட்டு போதா, எலி திரும்ப அடிச்சா ரெண்டாவது ஆள எலி மேல படம் வாழ போகுது, பன்னெண்டு ஆளையும் அடிச்சான். ஒரு எலி கூட, ஒரு எலியிட முடி கூட கலர் இல்ல. அடடா மடையன் ஆகிட்டனே சகோதரர்களே, அந்த முதலாளி சொன்னது தப்பா? இல்ல, இவன் செஞ்சது தப்பு. அந்த துப்பாக்கி குண்ட துப்பாக்கிக்குள்ள போட்டு சுட்டு வார்த்தால் பிறகு என்ன ஆகும்? யானையும் சாவும், மனிதனும் சாவுவா, சிங்கமும் சாவும். சும்மா அடிச்ச அத மாதிரி நம்ம தொழுகையால் அடிக்கிற, நோம்பால் அடிக்கிற, இபாதத்தால் அடிக்கிற தலைக்கு வேலை கூட போவதில்லை. இப்ப நம்ம முன்னாள் வந்துட்டான் துப்பாக்கி வச்சுக்கிட்டு, மையம் நோக்கம் இன்னி என்னை திட்டு மோனையை பாதுகாக்கிறது யாரு? அல்லான் அல்லா யாரு? கௌதமாய் அல்ல கௌத. ஏன் குண்டால் அடிக்கிறோம்? அல்ல குண்டு. இந்த அல்லாஹ் ஈமானுக்குள்ள போட்டு சுட்ட சொன்னால் என்ன ஆகும்? துப்பாக்கி நடுங்கி கீழே விழும். இப்ப நம்ம அல்லாஹ்னு சொன்னா யாரே உள்ள நடுங்குதா? துப்பாக்கி நடுங்குமா? வாள் எடுத்துட்டு வந்துட்டு அவனை வாள் கீழே விழுமா? அந்த அல்லாஹ் வேற, இந்த அல்லாஹ் வேறயா? ரெண்டோட குண்டு போட்டு சுடுற இடம் வேற. தொழுகை போடுங்க ஈமானுக்குள்ளே, விக்கிர போடுங்க ஈமானுக்குள்ளே, நோம்ப போடுங்க ஈமானுக்குள்ளே, எல்லா இபாதத்தையும் ஈமானுக்குள்ள போடுங்க, சுட்டு பாருங்க அல்லாஹ்வுடைய அரசி நடுங்குதா இல்லையா? அவன் அணுகுண்டும் தூசாயிரும், அவன் பிளைட்டும் தூசாயிரும், அவன் திட்டங்களும் தூசாயிரும், ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்ல. உசாமால ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது. சும்மா வாயால சொல்ற இல்ல, அவர் அல்லான்னு. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய உலமாக்க ஜமாத்துன்னு போயிருக்கிறாங்க முல்லா உமரை சந்திப்பதற்காக வேண்டி. அல்லாவுடைய வாயில ஆயில பறக்க செய்யணும், அவருடைய மஷூரால பறக்க செய்யணும், அல்லா நிரந்தர ஹயாத்தை கொடுக்கணும். அவரை சந்திக்க போயிருக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஜமாத்து உண்டு, முல்லா உமரை சந்திக்க போயிருக்கிறாங்க. போய் வந்து சொன்னாங்களாம், பாகிஸ்தான் இருக்கிற 12 கோடி மக்களுடைய தக்வாவை, யக்கீனை, இறை அச்சத்தை எடுத்து ஒரு தராசில போட்டு முல்லா உமருடைய யக்கீனை ஒரு தராசில போட்டா அது கனத்தால் தாங்கிவிடும் சொன்னாங்க. சாதாரணமான ஆக்களோட இல்ல அவன் கைய வச்சிருக்கிறது. சின்ன தஜ்ஜால் கைய வச்சிருக்கானே, ஆழம் தெரியாம கால் விட்டுருக்கான். 200 பிளைட்டுக்கு மேல அடிச்சு ஒரு ஹெலிகாப்டர் வானத்துல தொங்க போட்டிருக்காங்க பார்வைக்கு. போட்டுட்டாங்க ஈமானுக்குள்ளே துவாவே சுடுறாங்க. அல்லாஹ்வுடைய அரசிலிருந்து வருது ரிசல்ட். எத்தனையோ லட்சக்கணக்கான டொன்ன போட்டு போட்டிருக்கிறியே, ஒரு தாலிபான் இதுவரைக்கும் ஷஹீதாகல்ல. 15,000 அரபிகள் மட்டும் இருக்கிறாங்களா அவரோட, அது வேற விஷயம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஈமான் வந்து விட்டால், ஈமானை சம்பாதிச்சு உள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டால், தாயாக ஆகிவிட்டால், மன் காஃப அல்லாஹ் காஃப லஹுல்ல ஷை, அவன் அல்லாஹுக்கு மட்டும்தான் பயப்படுவான். உலகத்தில் இருக்கிற எல்லா அவஸ்தும் அவனுக்கு பயப்படும். உமருக்கு பயந்ததை போல ஜனாதிபதி ஏதாவது விசேஷமான படைப்பா, ஏதாவது வந்திருக்குதா, ஏதாவது இருக்குதா பாப்போமே. பார்த்தால் சுபஹானல்லாஹ், நம்ம கண்ணியத்துக்குரிய தலைவர் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா ஈச்ச மரத்துக்கு அடியில கைய தலைகாணியாக வச்சு படுத்துக் கொண்டிருக்கிறான். இந்த மாமனிதனை பார்த்தா உலகமே பயப்படுது. இந்த மனிதனா அவரே? எங்களுடைய சிம்மாசனம், எங்களுடைய ஆடை, எங்க அவர் உட்கார்ந்திருக்கிற புட்டுவோம் ஒன்றும் இல்லை. அவருடைய ஆசனம், அவருடைய ஆடை, அவருடைய புட்டுவோம் சிம்மாசனம் எல்லாம் ஈச்சபல மரத்து கீழ உள்ளது. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரதி அல்லாஹு தான் எழுமினாங்க, காஞ்ச ரொட்டி எடுத்து தண்ணியில ஊற வைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. ஈமான், ஈமான் வந்துவிட்டால், தாயாக ஆகிவிட்டால், மற்றவர்களையும் ஈமான் உள்ளவர்களாக வாழ முயற்சி செய்துவிட்டால், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற கூலி இருக்கிறது சாதாரணமானதில்லை. அப்படிதான் ஆகணும். ஆவிதான் ஆயிடக்கூடாது. ஷைத்தான் நல்ல இன்பத்தை கொடுப்பான். குர்ஆன் ஓதுற உட்கார்ந்துக்கிட்டு 15,000 குர்ஆன், 20,000 குர்ஆன், ஷைத்தான் சொல்ல ஓது ஓது நல்ல ஓது, பள்ளி விட்டு வெளியே போயிடாதே. நீ சொல்லிட்டா ஒன்ன போல இன்னும் 10 பேர் குர்ஆன் ஓதுற உருவாயிருவான். அப்படி இல்ல, நீ மட்டும் செய், நீ மட்டும் செய். போச்சா?
ஷைத்தான் கா பஹத் படா துக்காஹ அவன ஏமாற்றுதல் தஸ்பி தொழுறாரு ஷைத்தா இன்பத்தை கூட சொல்லு நல்லா சொல்லு வாப்பா நீ ரெண்டு மணி நேரம் இல்ல அஞ்சு மணி நேரம் சொல்லு வெளியே போயிட்டு எவனுக்கு தொழுவ சொல்லிடாத அம்மா நீ நல்லா இருப்ப நீ தொழுகையாளி ஆகிய நான் படுற பாடு இருக்குதே இவ்வளவு பாடு இன்னும் பத்து பேர் தொழுகையாளி ஆயிட்டா என்ன ஆகிறது தஹஜ்ஜத் தொழுவான் ஒரு நாள் தஹஜ்ஜத் மிஸ் ஆயிட்டா அல்லாட்ட அழுவான் ஷைத்தான் தஹஜ்ஜத் நேரத்தில் காலை சூப்புற பாருங்க அந்த நேரத்தில் நல்லா தூக்கம் போகும் ஒரு நாள் ஒரு பெரியாட காலை சூப்பிட்டான் தெரியாம ஆழம் தெரியாம அமெரிக்கா போட்டுக்கான ஆழம் தெரியாம காலை அதே மாதிரி இந்த பெரியாட ஆழம் தெரியாம காலை விட்டுட்டான் அடுத்த நாள் காலையில் அவரை எலும்பி அழுது அழுக இருக்குதே என்ன நீங்க ஷைத்தான் நீங்க நல்ல வேலை செய்வீங்களா இதே மாதிரி தஹஜ்ஜத்துக்கு நீங்க எழுப்பா அடே சும்மா இருடா நேத்து உன் காலை சூப்பி நான் தூக்க வச்சுட்டே நீ அழுக அழுகையில அல்லாஹ் உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டான் வேணாம் நீ எழுப்பி தொழுவ பாடி தொழு நேத்து நான் தெரியாம விளாண்டேன் உனக்கிட்ட நீ அழுக அழுகையில அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுடான் வேணாப்பா நீ எழுப்புடா நல்ல தொழு நீ நல்லதா தொழு ஷைத்தான் அப்படி ஆளு நல்லா இன்பத்தை கொடுப்பான் ஒரு நல்ல மனிதன் பள்ளியில தூங்குறார் ஏத்திகாப் இருக்கிறது எவ்வளவு பெரிய நன்மை பள்ளியில தூங்குறாரு ராவ் சரியான மலை சரியான மலை ஒத்த வந்து எழுப்பாண்ணா ராவ் 12:00 அப்படி இருந்துச்சு சரியான சந்தோஷம் அல்ஹம்துலில்லா பெரியாரே நீங்க யாரு நான் நேரம் மூத்தா போயிருப்பனே நீங்க யாரு நான் தான் ஷைத்தான் ஷைத்தானா நீங்க இப்படி நல்ல வேலை செய்வீங்களா நல்ல வேலை இல்லடா நீ பள்ளி உள்ளுக்கு ஏத்திக்கா அப்படிங்கிறத தூக்கிட்டு இருக்கிற உன் மேல செவர் வந்து நீ மௌத்தா போற நீ ஷஹீத் ஆயிருவேன் அதை உனக்கு பிடிச்சி வெளியெடுத்தேன் அடப்பாவி நான் ஷஹீத் ஆகாம இருக்கிறது நீ எப்படி செஞ்ச ஆமா செஞ்ச நல்லதா அத மாதிரி இபாதத்துல ருசிய கொடுப்பான் இன்பத்தை கொடுப்பான் தாவத்துல கொடுக்க மாட்டான் வஸ்து போயிடாத வெளியே இறங்கிடாத பள்ளி விட்டு நீ ஓது நீ நல்லா செய் நல்லா இபாத செய் வலையில மாட்டிக்கிறாயிங்க அப்படி சஹாபிகள் செஞ்சிருந்தா நபி செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் பேசவோ நீங்க கேட்கவோ முடியாது ஈமான் சம்பாதிங்க ஈமான் அதுக்குதான் பாடுபடணும் ஈமான் என்பது சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்து உள்ளத்தில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் தானா வராது சும்மா வராது சும்மா அல்லாஹ் கொடுக்கிறதாக இருந்திருந்தால் பிலாலுல் ஹபஷி அந்த மணலுக்கு மேல துடிக்க தேவையில்லை கப்பாப் அந்த நெருப்புக்கு மேல துடிக்க தேவையில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 75 கிலோமீட்டர் அந்த தாயிப்புல ஓட தேவையில்லை மேலான பிரியாலை சகோதரியாக தாயாக ஆயிருங்க அல்லாஹ் பக்கம் அழைக்கிறவர்கள் ஆயிருங்க உன் ஆமால் நாமால் மூடிபடாதே உன் ஜனாசா உங்களுக்கு குளிப்பாட்டு இல்லை அல்லாஹ் குளிப்பாட்டுவான் தூயில் போகாது இல்லையா அல்லாஹுக்கு அல்லாஹுவை பற்றி வீடு வீடா போய் பேசுறவன் அல்லாஹ் விடுவானா சாதாரணமான லக்ஸு சோப்பை கண்டுபிடிச்சிட்டான் வைங்க கரைஞ்சு போயிடும் சன்லைட் கரைஞ்சு போயிடும் அந்த சன்லைட் சோப்பை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ரெஃபை பிடிச்சி அவருக்கு ஒரு உடுப்பு அவருக்கு வாகனம் அவருக்கு சம்பளம் அவருக்கு ஒரு கோலையா அவர் தங்குறதுக்கு ஹோட்டல் அங்கே தங்கி சாப்பிட்டா அதுக்கு கூலி எல்லாம் கொடுக்குது யாரு இந்த சோப்பை கண்டுபிடிச்ச கம்பெனி நம்ம சோப்பை முழு சிலோன்ல போயிட்டு அறிமுகப்படுத்துறான் அவனுக்கு இவ்வளவு சலுகையை அந்த கம்பெனி கொடுக்கிறதாக இருந்தால் கரைந்து போற சோப்பை கரைந்து போன சோப்பை அறிமுகப்படுத்துபவனுக்கு இவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் தன்மையை அந்த கம்பெனி கொடுக்கிறதாக இருந்தால் உலகத்தை படைத்து பராமரிக்கிறானே பிராவனை அழித்தானே நம்ரூதை அழித்தானே காரூனை அழித்தானே புஷ்ஷை அழிப்பானே அந்த ரப்பை பத்தி நாம போய் பேசினா அல்ல எவ்வளவு சலுகை செய்வான் அல்ல எவ்வளவு சலுகை செய்வான் கபூர் என்ன கபூர் ஆச்சரியப்படுறதுல ஒன்றும் இல்லை ஆச்சரியம் இல்லாம இருக்கிறது தான் ஆச்சரியம் ஹுபைப் ரதியல்லாஹு தஆலான் ஹுவ தூக்குல போட்டு ஷஹீத் ஆகிட்டாங்க நாலா புறங்களும் காஃபிர்கள் சூழ்ந்து குத்தி உடம்ப சல்லாடே போல ஆகிட்டாங்க கடைசி நேரத்துல நமது உயிருக்கு மேலான தலைவர் ஹுபைப் ரதியல்லாஹு தஆலாவுடைய கவலை என்ன லா அஜிது ரசூலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் கடைசி நேரம் எனது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாத்தை எத்தி வைக்க யாருமே கிடைக்கலையே யா அல்லாஹ்
என்ன சலாத்தை நீ எத்தி வச்சிரு, என கடைசி ஆசை இதுதான், என் நபிக்கு நான் சலாம் சொல்லி அனுப்பு. அல்லாஹு அக்பர். மனைவியோ பிள்ளையோ தாயோ தந்து இல்லை, ஒரு தாய் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் ரசூலுடைய பொருத்தம் போலும், இதுதான் நோக்கம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் வஹியின் மூலமாக தெரிவித்தான், வா அலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹுபைப், ஹுபைபை குரேஷிகள் கொண்டு விட்டாங்கன்னு சொன்னாங்க. 3 நாள் ஆயிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில் இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க இல்ல, யாரோடையும் அதிகமா பேசுறாங்க இல்ல, முகத்துல விளங்குது ஏதோ கவலை. சஹாபிகள் கேட்டாங்களா, நாயகமே என்ன கவலை இருக்கிறீங்க, சொல்லுங்க, வேண்டிய சொல்லுங்க, நாயகமே நாங்கத்தான் இருக்கிறோம், வேண்டிய நாங்க செய்யறோம் சொல்லுங்க. அவதான் கேட்டாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுக்கும் மையன்சில் ஹுபைபா மின் ஹஷ்பதிஹி, உங்கள்ல யார் இருக்கிறா ஹுபைபை தூக்கு மேடையிலிருந்து கலட்டுறது, ஏதோ தொங்கிட்டு இருக்கிறாங்க, ஹுபைபை எல்லாம் தூக்கு மேல தொங்கிட்டு இருக்கிறாங்க, கீழே வைக்கல, அடக்கல்ல, குளிப்பாட்டல்ல, கப்பன் இல்ல, ஒன்றும் இல்ல, தொங்கிட்டு இருக்கிறாங்க. 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள் ஆயிருக்கு, நபிக்கு கவலை. யார் பலகுல் ஜன்னா, யார் தூக்குல இருந்து கலட்டுறாரோ அவன் சோர்க்கவாதி என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். விடுவாங்களா சஹாபிகள்? உடனே ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா எழுப்பினான், நாயகமே உங்களோட கவலை இதுதானா, அனுமதி தாங்க, நான் செய்யறேன். நபிக்கு சரான சந்தோஷம், ஜுபைரே நீ அப்படி செஞ்சிட்டா நீ சொர்க்கவாதி ஆயிட்ட. மிக்கதாது ரதியல்லாஹு தஆலா சொன்னானு வாரே உதவிக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, 40 நாள் ஆயிருச்சான் இந்த மௌத்து நடந்து, இந்த விஷயம் நடக்கோல் 40 நாள் ஆயிருச்சு. போறாங்க வேகமாக, போய் 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 அந்த இடத்தை அடைகிறான். அங்க போய் பார்க்கறாங்க, ரெண்டு பேரும் சுத்தி காப்பீர்கள், குவை விரதியெல்லாம் தொங்கிட்டு இருக்கிறாங்க. சரியான கவலை, தன்னுடைய தோலன் தூக்குல தொங்குற என்ன சந்தோஷமா, எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. வீரம், விவேகம், இதுதான் ஒரு தாய்க்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய சிபத். வீரத்தை கொடுப்பான், விவேகத்தையும் கொடுப்பான், சஹாபிகளுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ரெண்டு பேர் மஷூரா பண்ணி சொல்றாங்க, மிக்கதாதே ஜுபைரதியெல்லாம் சொல்றான், நீ இங்க இரு, நான் போறேன், போய் எப்படியாவது முயற்சி பண்ணி நபியுடைய கண்ணை குருத வைக்க பாக்குறேன், அப்படி இல்லைன்னா நான் ஷஹீத் ஆயிட்டா நீ பிறகுவா அப்படின்னு சொல்லி, மின்னல் வெட்டுகின்ற நேரத்தில் ஜுபைரதியெல்லாம் தான் மிகப்பெரிய வீரர், 2 கையில 2 வாளை வைத்து போர் செய்யக்கூடிய மகா அரபு நாட்டு வீர, சிங்கத்திலே ஒரு சிங்கம், கண் சிமிட்டுகின்ற நேரத்தில் போறாங்க, போய் எப்படி அவிழ்த்தாங்க, எப்படி ஹுபைப் ரலியல்லாஹு கைக்கு வந்தாங்க என்று தெரியாது, பார்க்கறாங்க கையில ஹுபைப் ரலியல்லாஹு தான். அல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு காரியம் இல்லை, காபிர்கள் காண கூட இல்லை, என்ன நினைச்சிட இல்லை, நாலா புறங்களிலும் காபிர்கள் சூழ்ந்திருக்க, நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹிஜ்ரத் அனுப்பினானே அந்த ரப்புக்கு இது ஒரு பெரிய காரியம் இல்லை, அவருக்கு பெரிய காரியம் இல்லை, கண்ணை கொடுத்ததெல்லாம் அதற்கு பார்வை கொடுத்ததெல்லாம், கண் இருந்தால் போதாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைன்னா அந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியாது. சகோதரர்களே சொல்றாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, எப்ப நான் ஹுபைப் என்னுடைய நண்பனின் உடம்பை பிடித்தனோ, இஸ்தாதத் ஈமானி, என் ஈமான் அதிகமாச்சின்றான். சஹாபியில் ஆச்சரியமா கேட்கிறாங்க, அது எப்படி ஒரு மையத்தை பிடிச்சே, எப்படி ஒரு ஈமான் அதிகமாச்சு, சொல்றாங்க ஏனென்றால் அது ஈரமாக இருந்துச்சு. 40 நாள் பாலைவனத்தில் ஒரு ஜனாசா தொங்கினா ஈரமா இருக்குமா, காஞ்சி கருவாடாயிரு, இவருடைய உடம்பு ஈரமாக இருந்துச்சு. அது மட்டுமல்ல, என் புது தமா ஈரத்தம் வழிந்தோடி கொண்டிருந்தது, பைன்னஹூக்கல் மிஸ்கி, அது கஸ்தூரியுடைய நறுமணமாக இருந்தது சொல்றாங்க. உடம்புல இருக்கிற 4.5 லிட்டர் ரத்தம் 40 நாள் வடியுமா சொட்டுமா, ஒரு தாய்க்கு வரும் சகோதரர்களே, தாய்க்கு வரும். அல்லாஹ் ஒரு தாயை கேவலமாக்குறது இல்லை, இழிவான மௌத்த கொடுக்கறது இல்லை, கேவலமான மௌத்த கொடுக்கறது இல்லை, திடீர் மௌத்த கொடுக்கறது இல்லை, கண்ணியமான மௌத்த அல்லாஹ் கொடுப்பான். இப்ப 4 புறங்களிலும் காபிர்கள் சூழ்ந்தன யோசிக்கிறாங்க, இப்ப என்ன செய்யறது, கையில ஜனாசா, நபிக்கு கொண்டு போய் நபிக்கு முன்னால வச்சு அவங்க கண்ணை குளிர வச்சா எவ்வளவு பெரிய பாக்கியம், ஆனால் சூழ்ந்துட்டாங்க காபிர்கள், இப்ப என்ன செய்யறது, இப்ப யோசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன ஐயுக்கும் மையன்ஜில் ஹுபைப மின் ஹஷ்பதி, ஹுபைபை தூக்கு மேடையில் இருந்து கலட்ட யார் தயார் என்று தானே கேட்டாங்க, இதோ கலட்டிட்டேனே, என்ன என்ன செஞ்சாங்க, தூக்கி வீசினாங்க, காபிர்கள் எல்லாம் சூழ்ந்துகிட்டாங்க. மின்னல் வெட்டுகிற நேரத்தில் ரெண்டு பேரும் வாராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழுது அழுது வாராங்க,
யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுபைப கொண்டு வந்து உங்க முன்னால காட்டி உங்க கண்ணை குளிர வைக்க வைத்தோம் நாயன், ஆனா முடியல, ஏலாம போச்சு, மன்னிச்சுக்கோங்க. அழுவும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா ஜுபைர், காரியத்தை சரியாக செய்து விட்டாய், நீ சொர்க்கவாதி ஆகிவிட்டாய். அது மட்டுமல்ல, நீ எப்போ ஹுபைபை தூக்கி வீசினாயோ கது பலகுல் அர், பூமி வெடித்து அவரை விழுங்கி விட்டது என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் பார்க்கறாங்க, பூமி வெடிச்சுச்சு, ஹுபைப் ரதியல்லாஹு உள்ளுக்கு போயிட்டாங்க, பூமி மூடிக்கிச்சு. ஹுபைப் ரதியல்லாஹு தான பட்ட பேர் என்ன தெரியுமா? பலிகுல் அர், பூமி விழுங்கப்பட்டவர். ஹுபைப் ரதியல்லாஹு பட்ட பேர் பலிகுல் அர், பூமி விழுங்கப்பட்டவர். யாரும் குறிப்பாட்டல்ல, யாரும் கபன் செய்யல, யாரும் கபர் தோண்டல, யாரும் ஜனாசா கபருக்குள்ள வைக்கல, அல்லாஹ் செய்தான். வேற வரலாற்றே காட்ட முடியாது, இபாதத்தை செய்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தது இல்லை. ஏலாய கலிமத்துல்லா, நாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் அடைய வேண்டும் என்று யார் முயற்சி செய்யறானோ, தாயாக ஆகிறானோ, உடலை பொருளை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக, தெரு தெருவாக, நாடு நாடாக அழைஞ்சு தெரிஞ்சு பாடுபடுகிறானோ, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி இது. தாயாகிறது சாதாரணமான காரியம் இல்லை. நப்சு முடாது, ஷைத்தான் விட மாட்டான். அந்தஸ்து என்ன? நீ எப்படிப்பட்ட ஆளு? நீ வீடு வீடா போயிட்டு தொழில் கூப்பிடுறதா? ஓண்ட ஓண்ட கொஞ்சம் நினைச்சு பாரு, ஷைத்தான் போடுறது. இவரும் நினைச்சு பாக்குறாரு, ஓ நான் இவ்வளோ பெரிய ஆளு, அங்கே போயிட்டு முசாவா செஞ்சு அவன் முறைச்சி பார்ப்பான், ஆ நான் வேறு வேலை இல்லையானுவான், சரி சரி போங்க போங்க வாரேன். இப்போ ஷைத்தான் சொல்கிறேன், நீ எவ்வளோ பெரிய ஆளப்பா, ஊரில் நீ பெரிய ஆள் இல்லையா, நீ வீடு வீடாக பேசும்போது பல்லாவா, நான் பேசாமல் பள்ளியிலே தான் அப்படி வச்சு. நபியை வீடு நாங்கள் பெரிய ஆளா? அபூபக்கரை வீடு நாங்கள் பெரிய ஆளா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் போய் அடிபடலையா? நபியுடைய கழுத்தில் செத்த ஒட்டகத்துடைய குடலை போடலையா? நபியுடைய முபாரக்கான பள்ளி உஹதில் ஷஹீதாகலையா? அப்துல்லா இப்னு கமியா என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் நபியுடைய முகத்தில் அடிச்சு அந்த இரண்டு ஆணி நபியுடைய முகத்தில் இறங்கலையா? ஷைத்தானுடைய ஏமாற்றுதல் சோதலை மாட்டிக்கொள்ளாங்க, மாட்டிக்கொள்ளாங்க. நம்ம தூசி, நம்ம ஒன்றும் இல்லை. நபிக்கு அது என்ன, நம்ம எப்படி? கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக ஷைத்தான் எதுவுமா ஆகிடுவான், தாயாக விடமாட்டான். ஏன்னா தெரியாமலுக்கு உண்டான சிறப்பு, ஒரு தாய் மௌத்தா போயிட்டா அவரோட ஆமால் நாமால் பூட்டப்படாது. ஏன் ஒரு தாயினா நாலு வாகனத்தை விட்டு மௌத்தா போறவர் இல்ல, நாலு வீட்டை விட்டு மௌத்தா போறவர் இல்ல, நாலு தோட்டம் தொட விட்டு மௌத்தா போறவர் இல்ல. தாயினா யாரு? நாலு தொழுகையாலேயே உருவாக்கி மௌத்தா போனவர். அவன்தான் புத்திசாலி. நாலு பேரை தொழுகையாளியாக, நாலு பேரை ஹாபிஸாக, நாலு பேரை ஆலிமாக ஆக்கிட்டு மௌத்தா போறானே, மிகப்பெரிய புத்திசாலி. வந்துகிட்டே இருக்கும் ஹோல்சலா கபருக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, கபூர்ல வைத்த உடனே முங்கர் நக்கீர் வருவாங்க. ஒரு தாயிடத்தில மண் ரப்புக்கே, உன ரப்பு யார் என்று கேட்கும் பொழுது ஒரு அசரீதி சத்தம் கேட்கும், ஏ முங்கர் நக்கீர், யார்கிட்ட ரப்ப பத்தி கேட்கறீங்க? பூரா உலகத்திலையும் அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு மறைந்த அல்லாஹ், மறைந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவை பற்றி பேசி பேசி மக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை ஞாபகப்படுத்தின ரப்பு அவனிடத்தில கேட்கறீங்க? அவன் ரப்பு அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டப்படும் கபருலே எல்லாத்துக்கும் சியாவு சித்தா ஆறு கிதாபில் இந்த ஹதீஸ் வருது. நபியை கபருலே காட்டப்படும், நம்ம எங்க அடங்கிறோமோ அங்கிருந்து நபியுடைய தியானம் வரைக்கும் இருக்கிற எல்லா திரையும் அல்லாஹ் அகற்றிடுவான். நேரடியாக நபியை பார்ப்போம். உங்க நக்கீர் கேட்பாங்க, மாதா தகூல ஃபி ஹக்கி ரஜுல், இந்த மனுஷன் யாரு, இந்த மனிதன் யாரு? ஒரு அசரி சத்தம் கேட்கும், யார்த்த கேட்கிற? அவர்தான் இவருடைய நபி. பூர்ண உலகத்திலே மறைந்து திரிஞ்சு பாடுபட்டு கஷ்டம் பார்க்காமல், மழை பார்க்காம, வெயில் பார்க்காம, கொசுக்கடி பார்க்காம, சாப்பாடு பார்க்காம, ஒன்றும் பார்க்காம அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு துனியாகிறாவுடைய வெற்றி அல்லாஹ் தீன்ல வைத்திருக்கிறான். தீன் என்பது அல்லாஹுடைய கட்டளை, நமது உயிருக்கு மேலான கண்மை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை என்று பூர உலகத்திலும் ஏலான் செய்தான். அமெரிக்காவிலும் இதே ஏலான் தான், இங்கிலாந்திலும் இதே ஏலான் தான், இந்தியாவிலும் இதே ஏலான் தான், ஆஸ்திரேலியாவிலும் இதே ஏலான் தான், பூர உலகத்திலும் இந்த ஏலானை செய்தான். எந்த ஏலான்? நபியுடைய வாழ்க்கையில தான் வெற்றி இருக்குது. செத்து போற நபியுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்கினான், நபியுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்கினான். உலகத்திலே மிஸ்வாக் இருக்கல்ல, எத்தனையோ சுன்னத்துகளை ஹயாத்தாக்கினான் அவனுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு இந்த சிறப்பு அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை, சாதாரணமான காரியம் இல்லை.
நல்லவ விட்டுறாங்க. தாயா ஆகிறது இந்த பூமிக்கு மேல அல்லாஹ் கொடுக்கிற நியமத்திலே மிகப்பெரிய நியமத்து. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தினால கோபத்தின் உச்சகட்டத்தில் இருப்பான். நாம செஞ்ச பாவத்தை பார்த்து அல்லாஹ் மிகப்பெரிய கோபத்தில் இருப்பான். சாதாரணமான கோபம் இல்லை. உலகத்தில் அல்லாஹ் ரஹ்மான், மௌத்துக்கு பின்னால கயாமத்தில் அவன் ரஹீம், நல்லவர்களுக்கு மட்டும்தான் கிருபை செய்வான். மிகப்பெரிய கோபத்தின் உச்சகட்டத்தில் இருப்பான். யாபத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு தாய் அல்லாஹுடைய கோபத்தை கூட இல்லாமல் ஆக்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சஜதால விழுவான். யா அல்லாஹ் மன்னிச்சிரு ரப்பே, பாவம் என்னும் மலையை சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க, சூட்டு தாங்க முடியாது. ஒரு தென்னை மரத்துடைய உயரம் அல்லது ஒரு மூலம் ஹதீஸ்ல வருது. சூரியன் இருந்தா எப்படி இருக்கும்? செம்பு தர கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சொல்லுவாங்க, எங்களை தூக்கி நரகத்திலேயாவது போனே ரப்பே, இதை தாங்க முடியாது. அந்த நேரத்தில் சிபாரி செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல காபிர்களுக்கும் சேர்த்து. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க, அது எப்படிப்பட்ட சோதனையான இடம்னு சொல்லி காபிர்களுக்கும் சேர்த்து இந்த இடத்தை மாத்திருக்கா அல்லாஹ் தாங்க மாட்டாங்க. மூன்று தடவை சரிதா இருந்தோம் அல்லாஹ் கேட்பானாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? யா அல்லாஹ் கேள்வி கணக்கு ஆரம்பிச்சிரு. என் உம்மத்து புழுவை போல துடிக்கிறாங்க, பார்க்க முடியல. கேள்வி கணக்கு ஆரம்பிச்சு சொல்லுவானம் அல்லா ஒரு உம்மத்தை கொண்டாங்க. கேள்வி கணக்கு ஆரம்பிக்க ஒரு உம்மத்தை கொண்டாங்க என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலே எல்லாம் நபிமார்கள், 124 நபிமார்களுக்கு பிறகு உலகத்திலே சிறந்த ஒரு மாமனிதன், ஒரு தாய் என்று சொன்னால் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவங்களை இழுத்து கொண்டு போய், யா அல்லாஹ் இவர் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர், இவர்கிட்ட நீ கேள்வி கணக்கு ஆரம்பி என்று சொன்ன உடனே அபூபக்கரை பார்த்த உடனே அல்லாஹுடைய கோபம் அப்படி இறங்கிரும். அபூபக்கரா, இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்பது? ஆமா நாமால் ஒரு பாவம் இல்லையே. அபூபக்கரை பார்த்த உடனே அல்லாஹுடைய கோபம் அப்படி இறங்கிரும். அடுத்ததா உமர் இப்னு கத்தாப், யா அல்லாஹ் இவரும் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர், கேள்வி கேள்வி வரதே, கேள்வி கண கேள்வி வரதே. உஸ்மான், தல்ஹா, அலி, சாத், சயீத், ஜுபைர், சுப்ஹானல்லாஹ், எல்லா சாவி, யா அல்லாஹ் கேள்வி நீ கேள். அல்லாஹ் பில்குல் டண்டா ஹோ ஜாயேகா, கோம் எல்லாம் தணிஞ்சிரும். போன பிலால் ஹபஷி ரழியல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்வானாம், யா பிலால் அஸ்ஸின் கமா அஸ்ஸன்த ஃபி துன்யா, பிலாலே துன்யால பாங்க சொன்னமாய் பாங்க சொல்லுங்க. கயாமத்தில் வாங்க சொல்லுவாங்க பிலால் ஹபஷி ரழியல்லாஹு தஆலா. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா எல்லாமும் கயாமத்தில் கேட்பான், சதக்த யா பிலால், சதக்த, உண்மையை சொன்னீரே பிலாலே, உண்மையை சொன்னீர், நாங்கள் ஏத்துக்கிறல்லே அப்படின்னு. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும் தாய்க்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு. அதனால நப்சு ஷைபான் எதுவுமாக விடும், தாயாக விடாதே. தாயாகணும், அல்லாஹ்வுடைய பாதையில் அலைஞ்சு திரிஞ்சு பாடுபடணும். கண்ணியம் என்பது மேலிருந்து வர்றது, தனக்கு என்றால் ஒரு கண்ணியத்தை தேடக்கூடாது. நபி சஹாபிகள் கண்ணியத்தை தேடல, அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்தான் மகத்தானன். அதே மாதிரி சகோதரர்களே, இன்னைக்கு நான் பார்க்கிறோம் பூரா உலகத்திலையும் அல்லாஹுடைய கிருபையால அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிகளும் ஹயாத் ஆகுது, காலமால திக்ருகள் நடக்குது, குர்ஆன் ஓதுறாங்க, தாலிம் வாசிக்கிறாங்க, கஷ்டு போகுது வருது, பூரா பள்ளிகளும் மஸ்ஜிது நபவி மாதிரி 24 மணி நேரம் அமலுக்குரியதாக இபாதத்துக்குரிய பள்ளிகளாக மாறிக்கொண்டு வரக்கூடிய அழகான காட்சி இந்த ஃபித்னாவுடைய காரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இதற்காக தயாராகுமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஒரு குடனடியாக ஒரு 4 மாசம் 40 நாள் அல்லாஹ் பாதையில் போய் எழுமுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பெரிய எழுமுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு 40 நாள் எழுமுங்க நோம்புல போறது யாத்த. இன்ஷா அல்லாஹ் இளைஞர்கள் எழுமுங்க, அல்லாஹ் பெரிய குறி தருவா. இன்ஷா அல்லாஹ் எழுமுங்க. இன்ஷா எழுமுங்க ஒரு 40 நாள் அல்லாஹ் ஒன்னும் குறைக்க மாட்டான். எழுமுங்க. இன்ஷா எழுமுங்க ரமலான்ல அப்படி அல்லாஹோட பாதையில வரலாம் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் வேற யார் இன்னும் எழுமுங்க, இன்னும் எழுமுங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக, அசல தேவையில்லாம் பூசி கொடுப்பானாக. அதே மாதிரி
வேற யார் சொல்லுங்க, வேற யார்? ஒரு 40 நாள் அல்லாஹ் ஒண்ணு குறைக்கிறது இல்ல, சொல்லுங்க. வேற யார்? எலும்புங்க, எலும்புங்க, இளைஞர்கள் எலும்புங்க, சமுதாயத்துடைய முதுகல் முகல் அல்லாஹ் கபூல் செய்வானாக, அவருடைய வயோகத்தில் கபூல் செய்வானாக, அல்ஹம்துலில்லாஹ் வாலிபத்தில் கபூல் செய்வானாக, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அத்தனை பேருக்கும் எல்லாம் மறைமுகமான கதாவா கொண்டு உதவி செய்வானாக. எலும்புங்க இன்ஷாலா, எலும்புங்க. ஈமானுடைய காலம் ஊற்றிலைக்கிற காலம் அல்ல, ஜிஹாத் வந்து விட்டது. ஜிஹாத் ஈமானு தான் செய்யணும். உசாமாவோடு சேரக்கூடிய காலம் வந்து விட்டது. உசாமா ஈமான் தாரி, ஈமானோட அல்லாஹுடைய உதவி இருக்கிறது. எலும்புங்க இன்ஷாலா. ஈமான் படிக்காம ஆயிரத்தால் போர் செய்ய இயலாது. நாங்கள ஈமானால் போர் செய்த பரம்பரை. எலும்புங்க இன்ஷாலா. ஈமானை படிக்க யாரு? எலும்புங்க இன்ஷாலா. வேற யார்? என்ன எலும்புங்க இன்ஷாலா? வேற யார்? என்ன எலும்புங்க இன்ஷாலா? எலும்புங்க இன்ஷாலா. இளைஞர்கள் எலும்புங்க இன்ஷாலா. எலும்புங்க. என்ன செய்ய போற ரமலான் வீட்டுல இருந்து? எலும்புங்க. இன்னும் எலும்புங்க. வேற யார்? வேற யார்? இன்ஷா எலும்புங்க. இன்ஷாலா. வேற யார்? அல்லாஹ் கபூல் செய்வா. பெரிய குறி தருவாங்க. எலும்புங்க. மஜ்மா பெருசா இருக்கு, போதாது. எலும்புங்க இன்ஷால். 40 நாள் அல்லாஹ் பெரிய எலும்புங்க இன்ஷால். உடனடியாக போறது என்ன ஆகிற போது? ஒண்ணும் ஆகாது. எலும்புங்க இன்ஷால். எலும்புங்க, எலும்புங்க. அல்லாஹ் பெரிய குறி தருவாங்க. எலும்புங்க. மிகப்பெரிய தேவை இருக்குது. ஈமானுடைய தேவை இருக்குது. எலும்புங்க இன்ஷால்லா. பள்ளிகள் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய சகல தேமல்லா பூஷிச்சு கொடுப்பானாங்க, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாங்க. இன்னும் எலும்புங்க இன்ஷால்லா. இன்னும் எலும்புங்க. அல்லாஹ் பெரிய குறி தருவாங்க. வேற யார்? வேற யார்? எலும்புங்க இன்ஷால்லா. நாம பார்க்கிறோம் அந்த நாட்டில், இந்த நாட்டில் அப்படி இல்லை. எங்க நாட்டில் பாருங்க, பள்ளியை பத்த வைக்கப்படுகிறது, குரானை பத்த வைக்கப்படுகிறது. ஏன் நாளைக்கு அந்த நிலைமை நம்ம ஊரில் உண்டாகாதான்? நம்ம இன்னும் கோழைகளாக மாறிவிட்டோம். பார்த்து கொண்டிருக்கோம் குரானை பத்த வைக்கிறான், கோழைகளாக மாறிவிட்டோம். ஏன்? ஈமான் இல்லை. கண்ட பயலுக்கெல்லாம் பயம், சிலையை வழங்குவோருக்கு பயம், கல்லை மண்ணை வழங்குவோருக்கு பயம். நம்ம அல்லாஹ்வை நம்பியிருக்கக்கூடியவர்கள் ஏன் பயம் இல்ல? நாம கோலைகளாக மாறிவிட்டோம். ஈமான் குலைப்பு செய்யல, அல்லாஹ்வை பத்தி பேசல, அல்லாஹ்வுடைய வல்லமை தெரியாது. காஃபிருக்கு பயந்துகிட்டு இருக்கோம். கேவலம் சொல்ல எலும்புங்க இன்ஷால்லா. ஈமான படிங்க, பிறகு முஜாஹதாவுடைய காலம் வந்து கொண்டிருக்குது. எலும்புங்க இன்ஷால்லா. எலும்புங்க, எழுந்தவர்கள் எலும்புங்க இன்ஷால்லா. 40 நாள் என்ன ஆக போகுது? எலும்புங்க இன்ஷா, எலும்புங்க, எலும்புங்க இன்ஷா. எலும்புங்க, ரமலான் வருது. ரமலான் என்ன செய்ய போறோம்? பதில் பதிலுத்தம் நடந்தது ரமலான்ல தான். எலும்புங்க இன்ஷால்லா. வேற யார்? இன்னும் எலும்புங்க இன்ஷால்லா. வேற யார்? ஒரு 40 நாள் அல்லாஹ் பெரிய குறி தருவாங்க. எலும்புங்க. தாயாக ஆகுங்க, தாயாக மூத்தா போங்க. கயாமத்தினால தாயுடைய கூட்டத்தில் எலும்புங்க இன்ஷால். எலும்புங்க இன்ஷால். வேற யார்? வேற யார்? எலும்புங்க இன்ஷால். வேற யார்? ஒரு 40 நாள் சொல்லுங்க இன்ஷால். 40 நாள் மஜுமா பெருசா இருக்கு, போதாது இன்ஷால். எலும்புங்க, எலும்புங்க இன்ஷால். எலும்பு. ஒண்ணு யோசிக்க வேணா, புகட்ட பார்க்க வேணா. இது வந்து டெய்லர் தச்சது, இது ஒன்று நடக்காது. ரப்புடைய கதானாவை பாருங்க, ரப்புடைய கதானாவை பாருங்க. எலும்புங்க இன்ஷால. வேற யார்? வேற யார்? எலும்புங்க இன்ஷால். எலும்புங்க இன்ஷால். அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய காரணமாக அல்ல, ஒன்னும் குறைக்க மாட்டான். எலும்புங்க, ரப்புடைய வேலை செஞ்சா ரப்பு குறைப்பானா? அல்லாஹு அக்பர். எலும்புங்க, எலும்புங்க, இன்னும் எலும்புங்க, எலும்புங்க. வேற யார்? இன்னும் எலும்புங்க, எலும்புங்க. வேற யார்? இன்னும் எலும்புங்க. நீயத்தில் வெளியாகும். எலும்புங்க, எலும்புங்க. இன்னும் மஜுமா பெருசா இருக்கு. இளைஞர்கள் எலும்புங்க, எலும்புங்க, எலும்பி கொண்டே இருங்க. எலும்புங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய சகல தேமல்லா பூஷிச்சு கொடுப்பானாக, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக, அவருடைய இளமை எல்லாம் தீனுக்கு கபூல் செய்வானாக, பூரா அவளுக்கு நல்லா வேலை வாங்குவானாக. சொல்லுங்க இன்ஷா. வேற யார்? இளைஞர்கள் சொல்லுங்க இன்ஷா. வயது பேருக்கு சொல்லுங்க, வயது பேர் இளைஞர் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஈமான் தேவை. வயசாளிக்கும் தேவை, வாலிபருக்கும் தேவை, ஆணுக்கும் தேவை, பெண்ணுக்கும் தேவை, எல்லாத்துக்கும் ஈமான் தேவை. எலும்புங்க இன்ஷா. எல்லாம் தாவத்துடைய வேலையில யாரும் ஒரு ஒரு குரூப் இல்லை. இளைஞர்கள் மட்டும் அல்லது வயோதிபர்கள் மட்டும், படித்தவர்கள் மட்டும், பணக்க அப்படி இல்லை. படித்தவர்கள் உருவாயிட்டான். எவ்வளவு பேர் உருவாயிட்டாங்க? சில எங்களை ஜமாத்துல வரக்கூடிய பிள்ளைகள் திக்ர் செய்யறாங்க. அந்த திக்ர் எப்படிப்பட்ட திக்ர்னா சுபஹானல்லாஹ். 10,000 செய்யறாங்க, காலையில் 5,000, மாலையில் 5,000. ஃபாஸ் அண்ட் பாஸ் மூச்சால திக்ர் செய்யறது.
மேல இழுக்கும் பொழுது அல்லாஹூ நினைக்கிறது, கீழே விடும் பொழுது ஹூன்னு சொல்றதே சொல்றது இல்ல, நினைக்கிறது அல்லாஹூ அல்லாஹூ நினைக்கிறது. 10,000 செய்யறாங்க, மிகப்பெரிய திக்ராரு, உடல் உயிர் எல்லாமே தெளிவாகும், கண்ணு கை கால் எல்லாம் ஒளி பெறும். 10,000 செய்யறாங்க, நாங்க என்ன செய்யறோம்? சொன்ன நிமிஷால எல்லாம் பிறந்திருக்குதுனால, இது ஒரு தாய், இதை கொண்டுதான் எல்லாமே பிறக்க வேண்டியதா இருக்கு. ஈமான் வந்துருச்சுன்னா அமலை தேடும், சொல்ல தேவையில்லை செய்ய சொல்லி. பசி வந்தா சாப்பாடு சாப்பிடுறது சொல்ல தேவையில்லை, தாகம் வந்தா தண்ணியை குடின்னு சொல்ல தேவையில்லை, நோய் வந்தா மருந்து எடுனு சொல்ல தேவையில்லை, தூக்கம் வந்தா தூங்குன்னு சொல்ல தேவையில்லை, எது வந்தால் அதை தேடும். அதே போல ஈமான் வந்து விட்டால் அமலை தேடும், திக்ரை தேடும், குர்ஆனை தேடும், தஸ்பீஹை தேடும், தஹஜ்ஜத்தை தேடும், எல்லாத்தையும் தேடும். ஈமான் உடைப்பு தான் இது. எலுமுகேஷா வேற யார், இன்னும் எலுமுகேஷா வேற யார். ஒரு 40 நாள் ரமலான் வருது, என்ன செய்ய போறோம் வீட்டுல இருந்து? வீட்டுல இருந்தோம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் தான், அப்படியே நோம்பு கழிஞ்சிரும். பெட்டிஸ் திண்டு, ரோஸ் திண்டு, கட்லஸ் திண்டு, கொண்டாடி மாப்பிளையும் பொறிச்சு பொறிச்சியே மாசம் முடிஞ்சு பெரிய அநியாயம். ரமலான் வந்துருச்சுன்னா வீட்டுக்கு போறது மாவு மூட்டை, ஒண்ணு கிழங்கு மூட்டை, லீக்ஸ் எல்லாம் மூட்டை மூட்டையா போற வீட்டுக்கு. என்னதான் ரமலான் வந்து நான் விதவிதமா திங்கிற மாசம், ஒரு நாளைக்கு பெட்டிஸ் ஒரு நாளைக்கு ரோஸ் ஒரு நாளைக்கு கட்லஸ், என்ன விதவிதமா திங்கிற மாசமா ரமலான் மாசம். நோம்பு திறக்கிற நேரம், துவா கபூல் ஆகிற நேரம், ஒரு 100,000 நரகமாதி அல்ல சொர்க்கத்துக்கு மாத்திர நேரம். அந்த நேரத்தில் பொண்டாடி மாப்பிள்ள ரோஸ் விடுற, ரோஸ் இவர் கீரை வெட்டுறாங்க அவங்க பொறிக்கிறாங்க, அவளை செய்ய விடுறது இல்ல. இந்த மாப்பிள்ள மவருக்கும் ரமதான் வந்தாதான் திங்க ஆசை வர, இப்ப திண்டா ஹராமா? 11 மாசம் இருக்கு, பெட்டி திங்க ஆசை வராது, ரோஸ் திங்க ஆசை வராது, ரமதான் வந்துட்டா தின்னு பட்லாபம் அது செய் இது செய். காலையில சகருக்கு என்ன, தயிர் வேணும், பானி வேணும், வாழைப்பழம் வேணும், அதுக்கு ஒரு பாலானம் வேணும், ரப்பானா அவ செஞ்சு செஞ்சியே ரமதான் முடிஞ்சு போச்சு. எலுமன்ஷால நோம்புல வீட்டுல இருந்தா அவளுக்கும் அவன் செய்ய கிடைக்காது, எங்களுக்கும் கிடைக்காது. வாயில வைக்கிறது சோற, அல்லாஹ் அக்பர் பாங்கு, இப்ப ஓடி வந்து 10 ரூபாய் கேக்குறது, ஹசரத் வாயில வச்சிருந்தேன் பாங்கு சொல்லுச்சு, நோம்பு கூடுமா? இது சகரா, இது சகர செய்யறதுக்கு நேரத்தை பாத்தீங்களா? அல்லாஹ் அக்பர். இனி பொண்டாட்டி எழுப்பாடுறது 4 மணில இருந்து அளவாங்க போட்டு கிண்டி கிண்டி தொதல் கிண்ட மாதிரி கிண்டி, அந்த பைய கடைசி நேரத்துல எலும்பி ஓடி வந்து சோத்த வைக்க, உனக்கு அறிவு இருக்கா நேரத்தில் எழுப்பாட்ட வேணும்? நேரத்தில் எழுப்பாட்டுறதா? மலைய மாயில பரட்டி இருந்தேன், நீங்க தான் உசும மாட்டேன் அவளுக்கு ஏச்சு. அப்ப ரமலானுடைய மாதம் வீட்டுல இருந்தா ரப்பனாதான் பாருங்க. ரமலானுடைய முத 3, 4, 5 நாள் எல்லாம் பள்ளி எல்லாம் நிறைஞ்சு தராவி அப்படி தொழுறேன். அது பிறகு அந்த தேய்ப்பிறை, அது வளர பிறை இருக்கலையே, அது மாதிரி தேய்ப்பிறை அப்படியே தேஞ்சு தேஞ்சு இந்த கழுதை தேஞ்சு கட்டெருமனமாயி பள்ளியில மோதினாரும் அந்த அதிரத்தும் 4-5 பேர் தான் இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு நோம்பு 21 அப்படியோ பிற வளர்ப்பு அப்படியே 14 சந்திரமாய் பள்ளி நிறைய. இப்ப அதிர துவா செய்யற யாழ்லா, முன் செஞ்ச பாவம், பின் செஞ்ச பாவம், பிறகு செய்யற போற பாவம், அடுத்த நோம்பு 27 வரைக்கும் செய்யற பாவம் எல்லாம் மன்னிச்சுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் துவா செஞ்சு போனது போனதுதான். திரும்ப பெருநாளுக்கு பெரிய ஒரு கூட்டம், ரப்பனா அவங்க துவா செய்யறது யாழ்ல, அடுத்த நோம்பு பெருநாள் வரைக்கும் செய்யற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கோ, அதோட அல்ஹம்துலில்லாஹ் போயாச்சு. எவ்வளவு பெரிய நஷ்டம் பாத்தீங்களா? அப்ப நோம்பு அப்படியே கழிஞ்சிரும், வீணா கழிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா ஒரு டூர்னமெண்ட் போட்டுடுவான், ஷாஜா வீணா போன ஷாஜா முடிஞ்சு போச்சு, இப்ப என்ன ஒரு ராஜாவை ஆரம்பிச்சிருவான், அந்த ராஜாவை பார்த்தே ரமலான் முடிஞ்சு போயிரு. அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டு வெச்ச பார்த்தேன்னா 2 நாள் சரி. ரோஷம் இல்லாதவர்கள் இவர் டிவியை வாங்கி கொடுத்து பொண்டாட்டி மாப்பிள்ளையும் பார்க்குறேன், இவருக்கு சந்தோஷம், ஆஹ் நான் வாங்கி கொடுத்த டிவியில் பொண்டாட்டி பார்க்குறாரு. பொண்டாட்டி என்னதுமா நினைக்கிறா, அவன் இல்லையா ஆம்பில, அவன் ஓட்டத்தை பாரு, ஹைட்டை பாரு, வெயிட்டை பாரு, அவன் எப்படி போடுறான், எப்படி பிடிக்கும், சிங்கம்மா வாய்ப்பு, இவன் ஒரு பொண்ணு ஆம்பிளையாரு, இவருக்கு ஐ தெரியா ஆறு எப்படி நல்லவா, அவன் நல்லா பிடிக்கிறானா, ஆ பாகிஸ்தான், இவன் நினைக்கிறான் இவன் பொண்ணேண்டு, இவனுக்கு தெரியாது, இவன் நினைக்கிறான் என் பொஞ்சாதி நல்லா பார்க்குறான், இல்லடா அவன் உள்ளத்தால் விபச்சாரம் செய்யறான், உள்ளத்தால் விபச்சாரம் செய்யறான், அவன் நினைக்கிறான் இவன் இல்லையா ஆம்பளை, இவன் ஒரு ஆம்பளையா நினைக்கிறான், இவன் உட்காந்து அதே மாதிரி உட்காந்து ரவி இவனுக்கு சஜீப் அல்லாஹ் காப்பாத்தனும். வீட்டுக்கு வார வியாபாரம் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு சாப்பாடு எங்கம்மா இந்த குசில எடுத்து தின்னுங்க, நீங்க வந்து வாங்கல இல்ல அவளை ஓவர பாத்துட்டு வாரு, யாரு சுயே பக்தன் ஓவர் பாக்குறா, சுய பக்தன் உன் மச்சானா அல்ல உன் தம்பியா, இவனுக்கு அதை கேட்கறதுக்கு துணிவில்லை, உப்பு இல்லாட்டி கோபம் வருது, துணியை துவைக்க இல்லாட்டி கோபம் வருது, வீட்டை வீட்டை சுப்பரவாய வச்சு இல்லாட்டி கோபம் வருது,
அடே சுபம தொழுகாம தூங்குறாளே, கோவம் வந்திருக்கா எப்பயாவது? உப்பு நிலாட்டி ரோசப்படும் நாம் அடே தொழுகை இல்லாம தூங்குறான், பரதா இல்லாம வெளியே போறான், மீன் விற்க வர சோம பாலட்ட வியாபாரம் பண்றான். அல்லாஹ், மீன் வாங்குறது நம்ம இல்ல தரத்தி, என் நாம வாங்கி கொடுத்தா என்ன? அவன் வந்து வியாபாரம் செய்யறது. சகோதரர்களே, ஈமான் வந்து விட்டால் இபாதத்துல ரோஷம் வரும், அத்துல ரோஷம் வரும். பெண்கள் மிகவும் மோசமாயிட்டாங்க, பெண்களுடைய நிலைமை மிகவும் மோசமாயிருச்சு. ரேடியோ போட்டு பாருங்க, சூரிய எஃப்எம்ல போறதெல்லாம் நம்ம பாத்திமாவும் ஆயிஷா அப்சாவும் சபியாவும் தான். அல்லாஹ் காப்பாத்தும். போட்டு கேட்டு பாருங்க, எல்லாம் நம்மள பொண்ணுகளா தான் இருக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம்! யார் இதுக்கு வகை சொல்றது? நாம ஈமானை படித்து நம்ம பொண்ணுகளுக்கு ஈமான கொடுக்கலாட்டி ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா கொடுப்பாங்க. அன்னி யாரோட போன் பேசுறாள், எவ்வளவு தைரியம்! ஷரியத் எங்க போயிருச்சு? அல்லாஹ் எங்களை விட்டு வைப்பதற்கு வைத்திருக்கிறானே, அவனுடைய பெரிய கிருபை நம்ம செய்யற வேலைக்கு. அவ கேக்குறா, எனக்கு அது வேணும், அந்த சைத்தான் இது வேணும், எங்க சைத்தான் இது வேணும். வேற யார் யார் கேக்குறா? ஹப்சா, சஃபியா, உம்மு குல்சும், ருக்கையா எல்லாம் பக்கத்துல இருக்காங்களா? அவங்களோட மாப்பிள்ள அவருக்கு பக்கத்துல இருக்காரு, ருக்கையோட சாவண்ணா பக்கத்துல இருக்கிறாரா? ரொம்ப சந்தோஷம். இப்ப போகுது, இப்ப அவன் கேக்குறான், அவங்களோட ஹொபி என்னம்மா? என்னோட ஹொபி வந்து சூரிய எஃப்எம் கேக்குறது, தொழுறது. அவட ஹொபியே தொழுறதாம். அட, பொழுதுபோக்கா தொழுறதே? உன்னத்தி சொல்றேன், நான் ரெண்டு மாசமா ட்ரை பண்ண கிடைக்கல, ரெண்டரைக்கா தொழுவதுக்கு நான் நேத்து கடன் வச்சேன். இவங்க நேத்து கடன் வைக்கிறாங்க என்னத்துக்கு? அல்லாஹ் அக்பர், அவரோட தொடர்பு கிடைக்கணும். அடே, தொழுகை இப்படி ஆயிருச்சு கடைசியிலே. அல்லாஹ் காப்பாத்தணும். ஈமானை படிக்கணும் சோதரி, ஈமானை படிக்கணும். நம்ம பெண்களுக்கு படிச்சு கொடுக்கணும். அது வேலை தானே இது? சொல்லுங்க, ஒரு 40 நாள் சொல்லுங்க. எலுமுங்க, நீங்க தெலுங்கு, உறுதியா எலுமு, ஒண்ணு நஷ்டமாகாது. எலுமுங்க, வேற யார், வேற யார், எலுமுங்க, வேற யார், அல்ல பெரிய குழு தருவாங்க, எலுமுங்க, எலுமுங்க, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக, அவருக்கு பூரா உலகத்தில் நல்லா வேலை வாங்குவானாக, கயாமத்தின் முஸ்தபுடு உமைர் உடல் ஹெல்ப்பாட்டுவானாக. சொல்லுங்க சார், வேற சொல்லுங்க தம்பி. மூணு நாள் யோசிக்காங்க, மூணு நாள் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கும். எலுமுங்க சார், எலுமுங்க, இன்னும் எலும்பு, எலுமிக்கிட்டே இருக்கு, எலுமிக்கிட்டே இருக்கு, நல்லா பெரிய கொடுத்துருவாங்க சார். வேற யார், இன்னும் எலுமிக்கிட்டே இருக்கு, எலுமிக்கிட்டே இருக்கு, நல்லா கபூஷம். வேற யார், வேற யார், எலுமுங்க சார், எலுமுங்க, எலுமுங்க சார், வேற யார், இளைஞர்கள் நாங்க பாக்குறோம், இதுக்கு அதிகமாக இளைஞர்கள் பாடுபடுறாங்க. அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு சந்தோஷம்! எத்தனை இளமை, எத்தனையோ ஹோட்டல்ல கழியுது, பீச்ல கழியுது, எங்கெங்கயோ கழியுது. அல்லாஹ் இன்னைக்கு இந்த வேலையை கொண்டு பள்ளியில இளமைகளை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறார். எத்தனை இளைஞர்கள் பள்ளியில தங்குறாங்க, தகஜத்துல அழுகுறாங்க. அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சுபஹான் அல்லாஹ், பெரிய பாக்கியம் தம்பி. எலுமுக இன்ஷா, இதுதான் எங்க வேலை, இது தவிர வேலை ஒன்று இல்ல. இது செஞ்சு பாருங்க, அல்லாஹோட வாழ்க்கையில ஒரு பக்கம். அல்ஹம்துலில்லாஹ், சகல தேமல்லா புஷ்டி கொடுப்பாங்க. மூணு நாள் தம்பி எலுமுக, ஒன்றும் குறைஞ்சு போகாத எலுமுக இன்ஷா. எலுமுக என்ன, இன்னும் எலுமுங்க, எலும்பிக்கிட்டே இருங்க, எலும்பிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் பிறகு பாருங்க அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொல்லி. வேற யார், இன்ஷால், எலுமுங்க, எலுமுங்க, இன்ஷால், மூணு நாள், மூணு நாள் ஒன்றும் ஆகிறாது. எலுமுங்க இன்ஷால், எலுமுங்க இன்ஷால், வேற யார்,
உடல் ஆரோக்கியத்தை கவலை மிகப்பெரிய சொல்லுங்க சொல்லுங்க எவ்வளவு பெரிய தேவை இருக்குது. அன்னைக்கு ஆப்கான்ல பாருங்க, பச்சை தண்ணி கூட இல்லாம காஞ்ச ரொட்டியை துண்டுகிற அந்த இஸ்லாமிய போராளிகள் ஜிஹாத் செய்யறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். நாங்க குனூத்துல துவா செய்யறோம், துவா செஞ்சா மட்டும் போதுமா? நாங்க ஒரு மூணு நாள் போக மனசு வரலன்னா ஆயிலே கொடுத்து ஜிஹாதுக்கு நாங்க எப்படி போக போறோம்? வரக்கூடிய காலம் ஜிஹாதுடைய காலம், வீட்டில் இருக்கிற காலம் இல்ல, வரக்கூடிய காலம் ஜிஹாதுடைய காலம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டா ஜிஹாது தான் அதுக்கு போறோம். நம்ம இறங்கிடணும், ஈமான சம்பாதிக்கணும். அப்பா ஈமான் வேற தான் இது. ஒரு மூணு நாள் போங்க, பிறகு பிறகு என்ன ஆகுது பாருங்க. அல்லாஹ் உதவி கண்ணால பாப்பீங்க இன்ஷா அல்லாஹ். எலும்பு இன்ஷா எலும்பு எலும்பிட்டே இருக்கு, எலும்பிட்டே இருக்கு. அலைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு பாருங்க, இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய இளமை அல்லாஹ் கபூல் செய்வானாக, உடல் ஆரோக்கிய செய்வானாக, பூரா உலகத்தில் அவருக்கு நல்லா வேலை வாங்குவானா? போங்க பாப்பா, அப்படியே போங்க இன்ஷா அல்லாஹ், போங்க இன்ஷா அல்லாஹ், போங்க அப்படியே போங்க. உங்களோட பேர்களை தர தீர்வு செஞ்சுக்கோங்க, உறுதியாக உங்க நியத்துகளை அல்லாஹ் உங்களை கொண்டு வேலை வாங்குவோம். வேற யார் என்ன சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ், சொல்லுங்க இன்ஷா. வேற யார் மூணு நாள் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தந்திருக்கிறான் நியமத், அதை எடுத்துக்கிட்டு போங்க. பூரா உலகத்திலையும் போங்க, ஒவ்வொருத்தர் ட்ரிப் போறேன், என்ன டூரிஸ்டா போறேன், எங்கெங்கயோ போயிட்டு மலையும் காடையும் செவரையும் பார்த்துட்டு வாரது. நாங்க போவோம் இஸ்லாமிய நம்முடைய சகோதரர்களை பார்க்க, எப்படி இருக்கிறாங்க, ஷரியத்தில் எப்படி இருக்கிறாங்க, தொழுகையில எப்படி இருக்கிறாங்க என்று பார்க்கறதுக்கு போங்க. நாங்க சிந்து மாகாணத்துல வேலை செஞ்சோம், பாகிஸ்தான்ல. அங்க எப்படி சொன்னா நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? மௌத்தா போன்னு சொன்னா அவங்களோட முதலாவது வேலை என்ன? நாங்க என்ன அடிக்கழுவோம், மௌத்தா போயிட்டு அடிக்கழுவுறது. அவங்க என்ன செய்யறது? முதலாவது இடது கையை வெட்டுறது. அப்போ ரெண்டு ஜனாசா, மூணு ஜனாசா, ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். நான் கேட்டோம், கியூம் பாய் ஏன் வெட்டிட்டீங்க, வெட்டிட்டீங்களா அல்லது அவருக்கு உண்மையிலே கை இல்லையான்னு? இல்ல இல்ல, நாங்க முதலாவது வேலை யாராவது மூத்தா போனா இடது கையை வெட்டுறது. இப்ப நாங்க ஆச்சரியமா கேட்டேன், ஏன் இப்படி செய்வீங்க அப்படின்னு. அவங்களுக்கு சரியா தெரியாது, அவங்களுக்கு சட்டம் தெரியா. நாங்க சொல்லி தாரோம், ஸ்ரீலங்கா இருக்கிறெல்லாம் நவ் முஸ்லீம், அவங்களாம் புதுசா இஸ்லாது, நாங்கெல்லாம் புதிய முஸ்லீமா, நவ் முஸ்லீம், பாகிஸ்தான் தான் ஒரிஜினல் முஸ்லீமா. ஹைர், சரிதான், நம்முடைய பரம்பரை அப்படி போக போக முதியான்சலாக பரம்பரை தானே, அவர் சொல்றதும் சரிதான். இப்ப என்ன அவர் சொல்லித்தாரர்களுக்கு இதா பாருங்க என்ன தெரியுமா? நல்ல கியாமத்தினால அல்லா வலது கையில ஆமா நாமால கொடுத்துட்டா அவன் சொர்க்கவாதியா, இடது கையில கொடுத்தா நரகவாதியா. நீ இவருக்கு தான் இடது கையே இல்லையே, அதனால அல்லா வலது கையில கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். எப்படி நாளைக்கு வலது கையில கொடுத்தா சொர்க்கவாதியாம், இடது கையில கொடுத்தா நரகவாதியாம். நீ இவனுக்கு தான் இடது கையே இல்லையே, அல்லாஹ் என்ன வலது பாப்பானா இல்லையா, அந்த வலது கையில கொடுத்து சொர்க்கத்தை அனுப்பிடுவான். அல்லாஹ் அக்பர். நல்ல நேரம் நம்ம அந்த ஊர்ல பிறக்கல, நம்மளது பிடிச்சி ஒட்டி விட்டுருவானுங்க. அப்ப பாருங்க, இப்படி இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய சக்தியை விளங்காம, அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்காம நம்முடைய அகீதால இப்படி இருக்கிறாங்களே, நாம் அமல் செஞ்சிருந்தா போதுமா? நம்ம நம்முடைய விபாதத்துல கவனமா இருந்தா போதுமா? சமுதாயத்துக்கு செய்யற அநியாயமா இல்லையா? நபி இல்லாத காலம், சஹாபிகள் இல்லாத காலம், யாரு செய்யறது, யாரு போய் யாபம் விட்டது, அவங்களை விளங்கப்படுது, ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆஹா, எங்களோட மூதாதையர்களா இப்படி போயிட்டாங்களே, நாங்க பெரிய அநியாயம் செய்துட்டோமே, நீங்க வந்தது எவ்வளவு பெரிய கைரா போயிருச்சு, அழுகுறாங்க அழுகுறாங்க.